சோ கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சோதர சோதரிகளே, இப்போ அனைவருக்கும் பிதாவுடைய தேவன் நாமத்தினாலும் நம்முடைய ரட்சகர் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லலே பிதாவுடைய தேவனுடைய கிருபையினாலே உங்க மத்தியத்தில் வந்து அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்றதுக்கு தேவன் கொடுத்த மகா கிருபைக்காக தேவனுக்கு ரொம்ப நன்றி உள்ள இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதனால அந்த பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கையில் இருக்கிற மொபைல் போன்கள் தயவு செஞ்சு எல்லாரும் என்ன பண்ணலாம், சுவிச் ஆஃப் பண்ண வேண்டிய கேட்டுக் கொடுக்குறேன் இல்லைங்களா. எல்லாத்துக்கும் மொபைல் இருக்கு இல்லைங்களா. தயவு செஞ்சு ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க இல்லைங்களா. சரி, ஏன் பிரதர் கேட்டா எல்லா பாடம் முக்கியம்தான் இல்லைங்களா. ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணலாம் நாங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா. சொல்ல இந்த சப்ஜெக்ட் அப்புறமா எனக்கோ இந்த சப்ஜெக்ட் எனக்கோ குறிச்சு எனக்கு கேள்விகளும் இருக்கும் இல்லைங்களா. அதனால கவனித்து என்ன பண்ணுங்க நீங்க நல்லா கேளுங்க இல்லைங்களா. அதனால இந்த சப்ஜெக்ட் பத்தி நான் கேள்வி கேட்கிறேன், கேள்விகள் என்ன பண்ண நீங்க தான் என்ன பண்ணிப்போம் பதிலா சொல்லணும் சொல்றீங்களா. சரி பார்க்கலாம். சரி, இன்னைக்கு யார் பத்தி தான் படிக்க போறோம் என்ன பார்த்தா இஸ்ரேல் இல்லைங்களா. யார் பத்தி படிக்கிறோம், இஸ்ரேல். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க இஸ்ரேல் நாக்கா தேவன் முதல் முதல் இஸ்ரேல் அந்த ஒரு பேர் யார் கொடுத்தாரு, யாக்கோப்க்கு என்ன பண்ணியிருக்காருப்பா அந்த ஒரு பேரும் கொடுத்துருக்காரு இல்லைங்களா. இன்னைக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எனக்கு ஒரு சாங்கு பாடணும் இல்லைங்களா. யாக்கோப்பு போகலே இல்லைங்களா. ஸோ அதனால யாக்கோப்க்கு என்ன பண்ணுறாரு, தூங்கி இருக்கும் போதும் கனவுல ஒரு சப்தத்தை கொடுத்தாரு இல்லைங்களா. அந்த ஒரு எனக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் நம்முடைய சப்ஜெக்ட் இல்லைங்களா. அதில் பார்க்கும்போது எனக்கு ஜேக்கப் இல்லைங்களா. சரி, ஜேக்கப் யாரப்பா, அவருடைய தாய் தகப்பன் யார், என்னங்க ஜெப பண்ணுவார் இல்லைங்களா. என்ன ஜெப பண்ணுவாரோ பிடிக்கும். ஆதி ஆகம் 25வது அதிகாரம் 23வது வசனம் பாத்தீங்களா. என்னங்க அதுல என்னப்பா இந்த வயிற்றுல எத்த பேர் ட்ரபிள் இருக்கிறாங்க கேட்கும் போதும் தேவத்தை ஜெப பண்ணும்போது தேவன் சொல்றாக்கா உங்க வயிற்றுக்குள்ள என்ன இருக்குதா, ரெண்டு ஜாதிகள் இருக்கும் அப்படின்ற டூ நேஷன்ஸ் இல்லைங்களா. அப்புறமா என்னங்கோ வயிற்று பிரியும் ரெண்டு விதமான ஜனங்கள் இல்லைங்களா. அப்புறமா ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஒருத்தர் வீக்காக இருப்பாங்க சொல்லிட்டாரு இல்லைங்களா. அதுல அப்படி என்னாச்சு அந்த ஒரு வாழ்க்கையில இல்லைங்களா, ரெண்டு எனக்கு ஒரு ரெட்டிப்பு குழந்தைங்களும் கொஞ்சிச்சு இல்லைங்களா. பொறந்தா ஒருத்தர் எப்படி இருந்தாரா, பொறுக்கும் போது எப்படி இருந்தாரா, ஒருத்தர் ஏசா இன்னொருத்தரா யாக்கோ இல்லைங்களா. யாக்கோ பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாரா, நல்லா இருந்தாரா ஏசா என்னங்க வேட்டை அதனால இவர் வேட்டை ஆடி என்ன பண்ணிட்டு இருந்தாருனாக்கா நல்லா என்ன கறிகள் எல்லாம் கொண்டு வந்திருந்தார். நல்ல கறிக்கு வந்து வந்து நல்லா சாப்பாடு செஞ்சு அவர் அப்பாவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரா, குடிச்சிருந்தாரு. அதனால அப்பா யாருன்னா நேசிட்டு இருந்தாருன்னு பார்த்தா ஏசாவை என்ன பண்ணிட்டு இருப்பா நேசிட்டு இருந்தார் இல்லைங்களா. ஆனா யாக்கோ அப்ப எப்படி இருந்தாரா அப்படிங்க அப்படியே எப்படி இருக்கிறா, கூடாரவாசி இல்லைங்களா. அப்ப கூடாரவாசி என்னங்கோ எப்போ எங்க எங்க இருக்குதோ வீட்டுலதா அப்படின்னா அம்மா கூட இருக்குதோ. இவர் எப்போ யார் கூட இருக்காரா, அப்பா கூட தான் இருக்காரு. அதனாலே அம்மாக்கு யார் மேலதான் அதிகமாக பாசம் இருந்தாக்கா யாருக்கும் அவங்க மேல பாசம் இல்லைங்களா. அதனால அடுத்த வருஷம் 28வது வருஷம் படிக்கிட்டா இருந்தது
பாத்தீங்களா, ரெபேக்காவோ யாக்கோபோ என்னங்கோ பட்சமாக இருந்தாருங்க. இப்படி இருக்கும் போது ஒரு நாள் என்னச்சுனாக்கா, என்னங்கோ ஏசா வேட்டையாடி நல்ல கறி என்ன பண்ணாரோ கொண்டு வர்றதுக்கு போனார் இல்லைங்களா. அப்போ ரொம்ப பயங்கரமான பசி இல்லைங்களா, அந்த பசி தாங்க முடியல என்ன பண்ணாரோ யாக்கோபோ வரைக்கும் நல்ல சாப்பாடு செஞ்சிருந்தார் இல்லைங்களா. வந்து என்ன கேட்கிறாரோ, அந்த சாப்பாடு என்ன பண்ணுங்க நீங்க கொஞ்சம் கொடுங்க கேட்கும் போதும் யாக்கோபு என்ன சொல்வாரோ, அடலாம் கொடுக்க முடியாதுப்பா இல்லைங்களா. அப்போ அது வேணும்னாக்கா நீங்க என்ன பண்ணுவோம், உங்களுடைய புத்திர சுவீகாரத்தை என்ன பண்ணுங்க, சிரேஷ்ட புத்திர சுவீகாரத்தை என்ன பண்ணுங்க நீங்க எனக்கு கொடுங்க சொல்றாரு இல்லைங்களா. படிக்கும் 33 வசனம் ஆதியாகமம் 25:33 சார். இப்படி ஏசா தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிப்பா இல்லைங்களா, கேர்லெஸ் ஆகு இல்லைங்களா, அது என்ன அதை இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல இல்லைங்களா. யா போனா போச்சு விடுப்பா, அது நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு இல்லைங்களா. சரி, இப்போ என்ன இது சிரேஷ்ட புத்திர பாகம் இல்லைங்களா அப்படின்றது என்ன இல்லைங்களா, என்ன ஃபர்ஸ்ட் பார்ன் சன்கே அப்படின்றால் வீட்டில் பிறந்த முதன் மகனுக்கே இருக்கிற ஒரு புத்திர சுவீகாரம் தான் என்ன சிரேஷ்ட புத்திர சுவீகாரம் சொல்றாரு. இதுல என்ன பெனிஃபிட்டோ என்ன இருக்கோ இல்லையே நான் பார்த்தா, அந்த காலத்துல ஆஸ்தியில ஒரு ரெட்டிப்பு யார் கொடுத்திருந்தாரா, முதல்ல ஒரு பிள்ளைக்கு முதல் மகனுக்கு ஆஸ்தியில வந்துட்டு என்னங்கோ ரெட்டிப்பு ஒரு பாகத்தை யாருக்கு என்ன கொடுத்திருந்தாருனாக்கா, என்னங்கோ வீட்டுல பிறந்திருக்கிற முதல் மகனுக்கு என்ன பண்ணிருந்தாரா கொடுத்திருந்தாரு இல்லைங்களா. அதை வசூல பண்ணிக்கோ ஆதியாக என்னங்கோ யாரு உபாகமம் 21:17 உபாகமம் 21:17 ஜூட்ரானமி 21:17 வீட்டுல இருக்கிற என்னங்கோ முதல் பையன்டா வீட்டுல வயசாயிருக்க அப்புறமா அப்பா அப்புறமா அம்மா என்ன பண்ணிப்பா பாத்துக்கணும், அந்த ஒரு என்ன இது பாத்துக்கிறதுக்காக தான் அந்த ப்ராப்பர்ட்டியில ரெட்டிப்பு யாருக்கு கொடுத்துருந்தாரா, முதல் பையன் கொடுத்துருந்தார். இன்னைக்கு சரிசமா ஒன்னா இல்லைனாக்க அது கூட இல்லை இல்லைங்களா, கோட்டை கிட்டே போயிட்டே இருக்கோம் அவ்வளோதான், ஒரு காசு கூட என்னங்கோ வரதே கிடையாது இல்லைங்களா. அந்த காலத்துல பாருங்க எவ்வளவு அருமையாக இருக்கும் இல்லைங்களா, வீட்டுல முதல் பையன் பிறந்தா என்னங்கோ ரொம்ப பயங்கரமான பிளெஸிங்ஸ், ரெட்டிப்பு ஆஸ்தி யாருக்கு வந்துடா இல்லைங்களா. அந்த ஏசா பண்ணிட்டு என்னங்கோ அந்த ஆஸ்தியில இருக்கிற ரெட்டிப்பு மேல அவருக்கு விருப்பம் இல்லையா பார்த்தா என்ன மீனிங், அது என்ன பண்ணாரு இப்போ ஏசா வித்திட்டாரோ வித்திட்டாரு என்ன மீனிங் இப்போ பெற்றோர் மேல என்ன இல்லையப்பா பாசம் இல்லை அன்பில்லை இல்லைங்க. அந்த என்ன போயிட்டாரோ ஐயா போனா போயிடுச்சு நமக்கு என்னப்பா நீயே பார்த்துக்க போறா இல்ல அப்பா அம்மா என்ன பண்ண நீயே நீயே பார்த்துக்க என்ன பண்ற இப்போ வித்திட்டாரு இல்லைங்களா. அதனாலே படிக்கும் ஆதியாகமம் 26:34-35 ஜெனிசிஸ் 26:34-35 குமார்த்தியாகிய வசுவாத்தையும் விவாகம் பண்ணினான்.
பாத்தீங்களா, புறஜாதி ஸ்திரீகள் என்ன பண்ணிருக்காரு, இப்ப ஏசா கல்யாணம் செஞ்சிருக்காரு. பாத்தீங்களா, இவர்கள் இந்த ஒரு கருத்தை செஞ்சாரு. பாத்தீங்களா, இந்த ஒரு என்ன வீட்டுல இருக்க இவர் வந்துட்டு இப்ப யாருக்கே ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிச்சா, ஏசா என்ன ஈசாக்கு அப்புறமா யாருக்கும் என்னச்சுப்பா, சரி ஈசாக்கு அப்புறமா ரெபக்கு என்னச்சுப்பா, மனம் கஷ்டமாயிடுச்சு. இல்லைங்க அதனால ஏசா வந்துட்டு தன் தாய் பத்தியோ இல்லைங்களா தகப்பன் பத்தியோ என்ன பண்ணல, கேரே பண்ணல. இல்லைங்க அதனால அந்த புத்திர ஸ்வீகாரத்தை கூட என்ன பண்ணிட்டாரு, இப்போ வித்தி போட்டார் இல்லைங்களா. ஆனா ஏதோ இவர் வித்தி போட்டாரோ யாக்கோபத வாங்குறதுக்கு ஃபுல் ரிஸ்க் என்ன பண்ணாரு, எடுத்தார். எந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்தாருனாக்கா, என்னங்கோ ஏசா போலே ஒரு வேஷத்தை போட்டு தன் தகப்பன் இடத்துல போய் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாரு, இப்போ வாங்கிறதுக்கும் என்ன பண்ணாரு, ரிஸ்கோ எடுத்திருக்கா, யோசனை பண்ணுங்க. அவருக்கு அப்பாவுக்கு எதனா தெரிஞ்சிருந்தா ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக என்னதான் கொடுத்துட்டு போறோம், சாப்பம் தான் கொடுத்துருந்தார். ஆனா இவர் என்ன பண்ணாரு, அவ்வளோ ரிஸ்க் என்ன பண்ணாரு, இப்போ எடுத்தார். ஏனென்றால் அவர் புத்திர ஸ்வீகாரத்துக்கு மேலே அவ்வளோ ஒரு பாசம் இல்லைங்களா. ஆனா இது ஏசாக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஏசா என்ன பண்ணார், ரொம்ப கண்ணீர் போட்டார் இல்லைங்களா. கண்ணீர் போட்டதுனாலே அவர் அப்பா, ஐயோ மகனே பரவாயில்லை ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு திரும்பி என்ன பண்ணுறேன், உங்களுக்கு புத்திர சுகாரத்தை ரெட்டிப்பு கொடுக்குறதுக்கா கொடுத்துட்டு முடிஞ்சிக்கலாம் இல்லைங்களா, கொடுக்கும் முடியல. ஒரு வாட்டி இன்னொருத்தருக்கே கொடுத்தாச்சுனாக்கா இன்னொரு வாட்டி இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுறதுப்பா, கொடுக்கவே முடியாது. அதனால ஏசா எவ்வளோ கண்ணீர் போட்டால் கூட என்ன ஆகலையே அந்த ஒரு பிளெஸிங்ஸ் திரும்பி அவருக்கு வரல. இப்போ ஏசாக்கே யாக்கோபுன்னு பார்த்தா என்ன வந்துச்சுப்பா, கோபம் வெறி இல்லைங்களா. எப்படியோ என்ன பண்ணிருந்தோம், யாக்கோப்னா சாவச்சுன்னு என்ன பண்ணா ரொம்ப ரொம்ப முயற்சி செஞ்சார் இல்லைங்களா. அதனாலே எதுக்காக வெயிட் பண்ணார் அந்த பார்த்தா, எப்படியோ அப்பா எந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணிடலாம், ஆ தம்பி என்ன பண்ணிடலாம், சாவச்சுல என்ன பண்ணிப்போம், வெயிட் பண்ணிக்கலாம். அதனால படிக்கும் ஆதியாகமம் 27 இருக்கிறாங்க, 1 வசனம் படிக்கும், ஜெனிசிஸ் 27:41 ஆ அப்ப என்ன பண்ணுவேன், ரொம்ப காத்துனேன்டா. இந்த ஒரு நியூஸ் யாருக்கு தெரிஞ்சிச்சு என்ன பார்த்தா, ரெபெக்காக்கே தெரிஞ்சிச்சு இல்லைங்களா. அதனால ரெபெக்கா என்ன சொல்றேன்னாக்கா, நீ எப்படியே இருக்கிறது வேண்டா இல்லைங்களா, ரெண்டு பேரும் அப்படியே சண்டை பண்ணிட்டீங்க என்னங்கோ, நான் நீ ஒருத்தர் அடிச்சுட்டே போனா என்னுடைய வாழ்க்கை என்னங்கோ ரொம்ப ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும், அதனால எனக்கு ரொம்ப பேஜர் ஆகிடும். ஏற்கனவே ஏசா பண்ணிருக்க காரியத்தினால அவர் அப்பா அம்மாக்கு என்ன இருக்கும், ரொம்ப ரொம்ப பேஜராக இருக்கும். அதனால வேண்டாம், நீங்க தயவு செஞ்சு போயிடுங்கன்னு யாக்கோப்னு வீட்டுல என்ன பண்ணுவார், இப்போ வெளியில அனுப்பிடுறாரு இல்லைங்களா. அதனால வீட்டிலிருந்து வெளியில அனுப்பும் போதும் அவர் அப்பா என்ன ஆசீர்வாதத்தை கொடுப்பார் படிக்கும். ஆதியாகமம் 28 அதிகாரம் 1 வசனத்தை படிக்கும். பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் கொடுக்குற அட்வைஸ் என்ன தெரியுங்களா, கானான் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணாங்க, நீங்க பெண் கொண்ணாமல் ஒரு குமாரத்துக்கு என்ன பண்ணுங்க சொல்றாரு, பழகவும் பெருகவும் பண்ணி பாத்தீங்களா, அப்ராமுக்கே அருள்ன ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்க சந்ததிக்கு என்ன பண்ணுவேன் இல்லைங்களா. அதனால அந்த பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன்ட்டு அந்த யாக்கோப்க்கு பிளெஸிங்ஸ் பண்ணிட்டு அனுப்பிடுறாரு இல்லைங்களா. சரி, கையில எவ்வளவு காசு கொடுத்தாரா யாக்கோப்க்கு, போப்பா நீ எப்படியோ மாமாவோடைய வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுங்கோ, அங்க இருக்கிற ரெண்டு பெண்கள்ல ஒரு பெண் என்ன பண்ணுங்கோ கல்யாணம் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாரு இல்லைங்களா. அப்பா பையன் அனுப்பும் போதும் ஆஸ்திரேலிய எவ்வளவு பங்கு கொடுத்தாரா, ரெண்டு பங்கு கொடுத்தாரா, ரெண்டு பங்கு கொடுத்தோம் ஆனா எவ்வளவு பங்கு கொடுத்தாரா, ஒரு பங்கு கொடுத்தாரா,
ஒண்ணுமே கொடுக்கல பாத்தீங்களா. யாக்கோபே பயங்கரமான ஆள் இருந்தாக்கா, அவர் அப்பா எப்படி இருக்காரா இசாக்கோ, அவர் இன்னும் ரொம்ப கன்ஜூஸ், ஒண்ணு கொடுக்கல. நீ என்ன கேட்ட, புத்திர சீக்கிரத்தை கேட்ட இல்லைங்களா? அந்த புத்திர சீக்கிரம் என்னன்னாங்க, அப்ராம் மூலியமாக வருகிற எல்லா ஆசீர்வாதம் உங்க மூலியமாக தான் வருவான்னு ஆசீர்வாதத்தை மொத்தம்தான் பண்ணி வரி கை என்ன பண்ணிட்டு இருப்போம் வீட்டிலிருந்த வெளியில அனுப்பிட்டார். யோசனை பண்ணுங்க, இப்ப பசங்கள ஸ்கூலில் ஏதாவது ட்ரிப்புக்கு அனுப்பும் போதோ எப்படி அனுப்புறா, கண்ணா போயிட்டு வா, ஒன்றும் கவலைப்படாதே, வரி கையில் அனுப்புறோமா, ஏதோ ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாயோ எதனால் கொடுக்குமோ இல்லையா. இவர் பாருங்க, ஈசாக்கோ யாக்கோ என்ன கொடுத்தாரா, ஒன்றும் கொடுக்கல இல்லைங்களா. பாருங்க, இப்போ இவர் போறது எதுக்கு, எந்த காரணத்துக்காக, கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவார், இப்போ போறாரு. இப்போ யோசனை பண்ணுங்க, கல்யாண வீட்டுக்கு சாப்பாடுக்கு போனாவே என்ன என்னங்கோ கையில் என்ன எடுத்து போறா, எதனா ஒரு கிஃப்ட் எடுத்து போறா, இவர் எப்படி போயிருக்காரு பாருங்க இல்லைங்களா. சரி இல்லைங்களா, இப்போ இது பார்த்த உடனே ஏசாக்கு என்னாச்சு, ஓ அப்போ நான் கல்யாணம் செஞ்சதோ யாருக்கு பிடிக்கல, இப்போ என் அப்பா அம்மாக்கே பிடிக்கல, அப்பா அம்மா நான் ப்ளீஸ் பண்ணுறதுக்கே அப்படின்றால் திருப்பி அந்த புத்திர சீக்கிரத்தை வாங்குறதுக்காக இன்னொரு கல்யாணம் போய் பண்ணுவார். அது படிக்கும், யார் தான் கல்யாணம் பண்ணார், ஆதியாகமம் 28 8 வசனம் 9 வசனம் படிக்கும். என்ன பண்ணிருக்கா யாக்கோபு கூட போயிட்டு என்னங்கோ இவர் தகப்பன் என்ன சொன்னாரா, தாய் என்ன சொன்னாரா, அப்படியே லாபான் வீட்டில் இருக்கிற ரெண்டு பேர்ல ஒருத்தர் யாக்கோபு தான் கல்யாணம் பண்ணிருக்கலாம், இன்னொருத்தர் என்ன பண்ணல ஏசாவனா கல்யாணம் பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு இவர் மனசுல என்ன நினைச்சாரோ அதெல்லாம் என்ன பண்ண அடிப்பா செஞ்சார் இல்லைங்களா. ஆனா இது என்ன ஆயிடுச்சு எப்படிங்க, அப்படியே என்ன பண்ணார் இதுக்கூட ஆக்சுவலி என்ன விளைச்சிருக்கீங்களா ஏசாக்கு சாரி ஈசாக்கு அப்புறமா ரெபக்காக்கு என்ன வழிப்பா சந்தோஷத்தை தரல சரி இப்போ யாக்கோபு என்ன ஆயிட்டாரு இப்போ எங்க போயிட்டாரு இப்போ மாமாவுடைய வீட்டுக்கு போயிருக்கும் போதும் நைட் ஆயிடுச்சு இல்லைங்களா ஒரு இடத்துல என்ன பண்ணுவாரு இப்போ அப்படியே என்னங்கோ நல்லா தூங்கிட்டார் இல்லைங்களா தலையில் என்ன வச்சு தூங்கினாரோ பிடிக்கும் 28 நல்லா புரிஞ்சு கொண்டாரா இல்லைங்களா தலையில் என்ன வச்சிருக்காரா இப்போ பாருங்க, நாங்கள் ட்ரெயினில் வரோம், நீங்கள் கூட என்ன ட்ரெயினில் எங்கன்னா போறீங்களோ இல்லை தூக்க வச்சிருக்கா என்ன பண்ணுவீங்களோ, பை பை இருந்தா பை பை இல்லைனாக்கா கை கை இல்லைனாக்கா. இவர் கல் வச்சிருக்கிற என்ன தெரியுங்களா, இவர் வீட்டிலே அனுப்பும் போது அவர் அப்பா என்ன பண்ணல, ஒன்றும் கொடுக்கல. போப்பா நீ என்னதான் கேட்ட, ஆசீர்வாதத்தை கேட்டேன், பிளெஸிங்ஸ் தானே கேட்டேன், எடுத்துப்போ எனக்கு என்ன பண்ணாருப்போ வரி கையை அனுப்பியிருக்காரு. யோசனை பண்ணுங்கோ, யாக்கோபோ பாப்பர் கம்ப்ளீட் பாப்பர், யாரையோ பேரன் அப்ராம், அப்ராம் பெரிய பணக்காரர், பைபிளை படிக்கிறீங்களா, அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆயிருக்கல அப்ராம்க்கு, என்னப்பா என் பேத்தன் இப்படி எல்லாம் அனுப்புறீங்க சொல்லிருக்க மாட்டாரு இல்லையா. ஆனா யாக்கோப் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தா தெரியல, போனா போயிச்சு ஒண்ணு வேண்டாம், காசே வேண்டாம், தேவனுடைய கிருபை இந்த போதுன்னு அப்படி என்னங்கோ ஒரு இதுல கல்ல போட்டு தூங்கி இருக்காரு. என்ன பண்ணீங்க, ஒருத்தரும் இல்லையே, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நபர் இல்ல, யாரும் இல்ல,
பேசுறதுக்கு யாரும் இல்லை, என்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு யாரும் இல்லைட்டு எவ்வளோ மனசுல எவ்வளோ கஷ்டம் எல்லாம் யோசனை வந்திருக்கலாம், எவ்வளோ கேள்விகள் வந்திருக்கலாம். அதே டைம்ல தேவன் என்ன பண்ணிப்பா, ஒரு தர்சனத்தை என்ன பண்ணிப்பா கொடுத்தாரு இல்லைங்களா. அந்த தர்சனத்தின் மூலியமாக யாக்கோப் என்ன இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லையா. அந்த தர்சனத்தில் என்ன பார்த்தாருப்பா, தேவதூதர்கள் கரெக்டா சொல்லுங்க, ஏறுதல இறங்குதா இல்ல இறங்குது ஏறுதா, என்னக்கா கரெக்டுங்களா, அதான் கொடுத்துருக்கீங்க வசம் இல்ல, அப்படிதான் பைபிள் இருக்கும். சரி, இப்போ நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், தூதர்கள் எங்க இருக்காரு? அப்போ ஃபர்ஸ்ட் நெல்னு வருது தானே, அதுக்கப்புறம் தான் கீழே போக முடியாது தானே. இதே ரிவர்ஸ்ல சொல்றார், ஏன் அப்படி உள்டா சொல்றாரு? இந்த சப்ஜெக்ட் கடைசியில அந்த கேள்விக்கு பதில் என்ன பண்ணலப்பா, பார்க்கலாம் ஓகேங்களா. சரி, இப்போ அதனால தூதர்கள் ஏறுகிறதோ இறங்குறது என்ன பண்ணாருப்பா, பார்த்தாரு. யோசனை பண்ணுங்க, அந்த இருட்டில் என்னங்க வராந்தரத்தில் ஒருத்தரையா தூங்கும் போதும் எவ்வளோ டென்ஷன் இருக்கலாம். ஆனால் யாக்கோவுக்கு இந்த ஒரு கனவு வந்தோடனே மனசுக்கு என்ன இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இம்மீடியட்டாக ஏஞ்சி என்ன பண்ணா தெரியுங்களா, தேவனுக்கு என்னங்க ஸ்தோத்திரத்தை சொல்கிறார். பிடிக்கும் 17வது வசனம் அதில், வானத்துக்கு வாசல் இருந்தா பரலோகத்தில் பொறுத்துதான் வழியை சொல்லிட்டார். அப்புறமா என்னங்க என்ன பண்ணிருக்க பாருங்க, யாக்கோபு பேரெடுத்தார். அப்புறமா அப்புறமா என்ன கேட்டார், என்ன கேட்டார் சாப்பிடுறதுக்கு ஆகாரமும் போடுறதுக்கு என்ன வஸ்திரமும் என்னப்பா நீ ஒரே ஒரு வரத்துக்கு கொடுக்குற, நீங்க என்ன வேணா கேடோ நான் கொடுத்துட்டேன்னு சொன்னாரா. அப்ப இவரு என்ன பண்றாரு, சிறு தேவன ஒரு நாள் டைம் கொடுன்னு சொன்னாரா. வீட்டுல போயிட்டு மனைவி கிட்ட என்ன பண்றாரு, டிஸ்கஸ் பண்ணாரா, பரங்கோ தேவன் வந்தாரோ தேவன் சொன்னாரோ ஒரே ஒரு வரத்தை கேடங்கோ உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரா, இப்போ என்ன கேட்கறதோன்னு சொன்னாரா. ஆனா இவரு நைட் எல்லாம் திங்க் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி காலையில தேவன் இடத்துல என்ன கேட்டா தெரியுங்களா, தேவனே நான் என்னுடைய குழந்தைனே என்னங்கோ அவரோ என்னுடைய சொந்த வீட்டில் என்னங்கோ ஒரு கோல்டன் பவுலில் என்னங்கோ சாப்பாடு சாப்பிடுதோ நான்
என்னுடைய பென்ஸ் கார்ல உட்காந்து பார்க்கணும் என்ன பண்ணாருப்பா கேட்டார் அப்படின்னு என்னங்க அதுல என்ன கேட்டாரா வீடு கேட்டாரோ இல்லை நிறைய ஒரு கோல்டு கேட்டாரோ காரை கூட என்ன பண்ணாரா கேட்டாரா கொள்ளை கூட என்ன பண்ணாரா இப்படி எல்லாம் கேட்க முடியுமா யாருக்கா என்ன கேட்டாரா இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை தேவனே எனக்கு என்ன கொடுங்க ஊர் தான் சாப்பிட்றதுக்கே சாப்பாடு அவ்வளோதான் எவ்வளோ கேட்டாரோ நல்லா சிக்கன் பிரியாணி எல்லாம் கொடுங்க கேட்டாரா சாப்பாடுக்கு சாப்பாடு அவ்வளோதான் என்ன சாப்பாடு சிம்பிள் ஃபுட் போடுறதுக்கு என்னங்க அவ்வளோதான் இப்படி எல்லாம் கொடுத்தா போதும் தேவனே எனக்கு சேஃபாக திரும்பி வந்தால் போதும் ரெண்டு கேட்டார் அப்புறமா இன்னொரு என்ன கேட்டார் கடைசியிலே தேவத்தில் உடம்புக்கே செய்கிறார் அப்படிங்க பதினாறாம் வசனம் கண்கள் கல்யாண நாள் என்ன பண்ணாரு இப்போ லாபானா யாக்கோபுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு
யார் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரா? மாத்திட்டார் போறாங்க பெண்ண இல்லைங்களா? ராகை பதிலாகே யார்டா கல்யாணம் பண்ண வச்சுட்டாருப்பா? லேகால யாக்கோவுக்கு தெரியவே தெரியாது. காலையில ஏஞ்சி பார்த்தா யாருப்பா? ரொம்ப கோவனிச்சு யாக்கோ போயிட்டு மாமனார் கிட்ட என்ன பண்ணாரு இப்போ? ரொம்ப கலாட்டை பண்ணுவாரு. அப்போ மாமனார் சொல்ற கவலைப்படுறீங்கப்பா, நான் ரேகால கூட என்ன பண்ணுவேன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தருவேன். அதுக்காக நீ அடிஷனல் என்ன பண்ணு 7 வருஷம் வேலை செய்யிட்டு என்ன பண்ணுவாருப்பா சொல்வாரு. அதனால யாக்கோ அது கூட ஒத்துக்கிட்டு என்ன பண்ணுவா தெரியல, 7 வருஷம் திரும்பி என்ன பண்ணுவா தெரியல வேலை செய்யறாரு. யாருக்காக? ராகுக்காக. 7+7 இயர்ஸ் 14 இயர்ஸ் என்ன பண்ணிக்கிறப்பா வேலை செஞ்சிருக்க யாரு வீட்டுல? மாமனோட வீட்டுல. கடைசியில என்ன செஞ்சிருக்கா? தேவன் யாக்கோ போயிட்டு ரொம்ப பயங்கரமா ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாருப்பா கொடுத்தாரு. நான் நிறைய என்ன ரொம்ப சொத்தெல்லாம் பண்ணிச்சு, ரொம்ப பெரிய பணக்காரட்டாரு. யாரா? யாக்கோ இல்லைங்களா? அதனால யாக்கோ கடைசியில கேட்கற மாமன் இடத்துல இல்லைங்களா, ஒரு டைம் வந்துச்சு, தயவு செஞ்சு நான் என்ன பண்றேன், என் அப்பாவுடைய வீட்டுக்கு போறேன், விட்டு கொடுங்க என்ன பண்ணிப்பா இப்ப கேட்கிறாரு. அந்த டைம்ல மாமனார கேட்கிறாரு, சரிப்பா உங்களுக்கு என்ன வேணும் கேளு நான் கொடுக்குறேன் இல்லைங்களா? அப்போ யாக்கோ என்ன பதில் கொடுத்தார் படிக்கும். ஆதியாகம் 31:31 ஜெனசிஸ் சாப்டர் 30:31 என்ன தர வேண்டும் சொல்லுவோம் யாக்கோ சொன்னாரா? ஒன்றும் வேண்டாம், நாங்க இருந்தா என்ன பண்ணிருப்போம், உங்க ஹாஸ்டல்ல பாதிக்கு கொடுத்துருப்பா, இப்படிதான் நாங்க அக்ரிமெண்ட் பண்ணிருப்போம் இல்லைங்களா? ஏன்டா ரெண்டு பெண்களை கல்யாணம் பண்ணிருக்க, நீங்க ஏமா திட்டிக்கோ அப்படி இப்படியெல்லாம் சண்டை பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா யாக்கோ என்ன கேட்டா, நீ என்ன எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், ஒண்ணு வேண்டாப்பா, உங்ககிட்ட வட்டாந்து பேசினீங்களா, நீங்க சொல்றதெல்லாம் நீங்க வாங்கிட்டீங்களா, நான் இன்னும் 7 வருஷம் வேலை செய்யணும், இன்னும் 7 வருஷம் பர்மனெண்ட் இங்கே தான் இருந்ததோ, வேண்டாப்பா உங்ககிட்ட பிசினஸ் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஏன் என்றால் என் மாமனார் என்ன பண்ணிருக்காரா, ரெண்டு பெண்களுக்கு 7 வருஷம் வேலை வேண்டாரா? 14 இயர்ஸ். இப்போ இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லும் போது வாங்கிட்டா இன்னும் 7 வருஷம் வேலை செய்யணும்? வேண்டாப்பா நீ ஒன்றும் கொடுக்கறது வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதில் என்ன கேட்டது இருக்கல, இன்னொரு ஒரு ரிக்வஸ்ட் கேட்கறாரு. என்ன ரிக்வஸ்ட்னாக்கா, ஆடு மாடுல என்னங்கோ ஏதோ இந்த புள்ளை புள்ளையா இருக்குது இருக்கோ என்னங்கோ என்ன புள்ளி புள்ளி தப்பாயிச்சிங்களா? சரி வசனம் படிச்சுடுங்க. வசனம் 35 கரெக்டுங்களா படிக்கும். புள்ளியும் இருக்கிற ஒரு ஆட்டுக்காடாக என்ன பண்ணுவோம் ஏற்கே கொடுத்துக்கணும்னு கேட்குறாரு. இப்போ மாமனார் ரொம்ப கிளவர், சரிப்பா ஓகே நாளைக்கு வாங்க எல்லாம் எடுத்து போங்கன்னு சொல்கிறாரு. நாளைக்கு வருதுக்குள்ள அந்த பசங்க என்ன பண்ணுறாரு, இப்போ லாபோடைய பசங்களோ எல்லாம் ஆடு மாடுகளில் அந்த எது புள்ளை புள்ளையாக இருக்குதோ எல்லாம் என்ன பண்ணுறதுப்பா எடுத்துக்க எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுறாரு. காலையில் வந்து பார்க்குறாரு யாக்கோவோ, என்னங்கோ ஒன்றும் இல்லை உள்ள இல்லைங்களா, என்னங்கோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை பிடிக்கும். அதனாலே யாக்கோ என்ன செய்வார் படிக்கிறீங்க? ஆதியாகமம் 30:39 39வது வசனம் சார். அதனாலே யாக்கோபு நீ எப்படி இது பண்ணாரனாக்கா, இப்போ புள்ளி புள்ளியா இருக்கிறதுல எடுத்துக்காரோ, இப்போ ஆறு மாடல எவ்வளோ இருக்கோ ரொம்ப பிளெயினாக இருக்கும். அதனால யாக்கோபோ நல்லா தெரியலைங்க ஆடு மேய்க்கிறதுக்கு, ஆடுகள் தண்ணி குடிக்கிறதுக்கே வரும் போதும் என்னங்கோ குச்சி எடுத்தாரு, குச்சி தெரியுங்களா, குச்சி எடுத்துட்டு அது அப்படியே என்னங்கோ அது மேல இருக்கிற செதுகள் எல்லாம் எடுத்துட்டு தண்ணிக்குள்ளே வச்சுட்டாரோ, அந்த ஆடு வரைக்கும் அது தண்ணி குடிக்கும் போதும் அந்த ஒரு குச்சியே பார்த்து தண்ணி குடிச்சிச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்னங்கோ இப்போ அது ஒரு என்ன இப்போ கன்சீவ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அப்போ அந்த ஆடுக்கு பிறந்த ஆடுகள் எப்படி இருந்ததுனாக்கா எல்லாம் ஸ்பாட்டட் இல்லைங்களா, புள்ளி புள்ளியாகவே பொறிஞ்சிச்சு. அப்போ தேவன் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மெசேஜ் கொடுத்தாருனாக்கா, லாபா நேரத்தில் இருக்கிற எல்லா ஒரு ஆடு மாடுக்கும் பாக்கிலோ பலசாலியாக யார் இருந்ததுன்னா பார்த்தா
யாக்கோபு இல்ல வீட்டுல போயிட்டு படிங்க இல்லைங்களா. அதுல கடைசியில என்ன ரொம்ப சொத்து என்ன பண்ண நினைப்போம் யாக்கோபோ எல்லாம் சேர்த்து வச்சாரு. கடைசியில ஒரு நாள் என்ன பண்ண தெரியல, மாமனாருக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வீட்டு வீட்டு என்ன பண்ணிட்டு அப்படியே வீட்டை காலி பண்ணிட்டாரு. லாபாங்க வீட்டுக்கு வராரு, வீட்டு வந்து தேடினா யாரும் இல்லையா இப்போ வீட்டுல, ஒருத்தரும் இல்ல. இப்போ இவர் ரொம்ப கோபம் இருந்துச்சு, கோபம் வந்து யாக்கோபுனர் சாவடிக்கிட்டு என்ன பண்ணாரோ பின்னே ஓடி வந்தார். ஆனா தேவர் மருந்து கடவுளை அவருக்கு எச்சரிக்கை வார்த்தைகள் கொடுத்தார். படிக்கும் ஆதியாகமம் 31:24 ஜெனசிஸ் 31:24 எதுவுமே பேசக்கூடாது அவர் இடத்துல இல்லைங்களா. அவன் என்னுடைய இது பண்ணிட்டு அவன்கிட்ட எதுவுமே நீங்களோ பேசாமல் சண்டை பண்ணாமல் நீங்களோ நல்லபடி அனுப்ப கொடுத்துட்டு தேவன் வார்த்தை கொடுப்பார். அப்ப அதே மாதிரி என்னங்கோ லாபான் யாக்கோபுனா மீட் பண்ணுவார். மீட் பண்ணிட்டு கேட்கிறாரு, ஏப்பா நீங்க சொல்லாமல் போயிட்டீங்கோ, அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே, வார்த்தை சொல்லிட்டா நானே என்ன பண்ணிருப்பேன், நானே அன்போ விட்டிருப்பேன் ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்போ யாக்கோபு பாருங்க ஒரு அருமையான வார்த்தை சொல்றாரு. ஆதியாகமம் 31:41 ஜெனசிஸ் 31:41 என்னங்க எவ்வளவு வருஷம் இருந்தார் வீட்டுல, அப்படின்னு எவ்வளவு வருஷம் வேலை செஞ்சிருக்காரா, 14 இயர்ஸ் கிடையாது, எவ்வளவு வருஷம், 7+7 போனஸ் 6 இயர்ஸ், 20 வருஷம் ஒரே கம்பெனியில் யார் வேலை செஞ்சிருக்காரா யாக்கோபு. அப்படின்னா சேலரி எவ்வளவு இருக்கலாம், சேலரி என்ன பண்ணிக்கலாம், வருஷம் வருஷம் நல்ல இன்க்ரிமெண்ட்டோ வாங்கிக்கலாம், இன்க்ரிமெண்ட் கொடுத்தாரா மாமனாரா படிங்கள வசனம். இன்க்ரிமெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காரா இப்ப 20 வருஷத்துக்கு 10 மாட்டி அவ்வளவுதான். அப்படின்ற என்னங்கோ நான் போறேமா மாமா, நான் போறேன் மாமான் சொல்லும் போது இவர் என்ன பண்ணிருப்பாரோ, பாப்பா கண்ணா இன்னும் 10 ரூபாய் ஜாஸ்தி வச்சுக்கோ பண்ணிருப்பாரோ, இப்படிதான் பேசி அதான் என்ன சொல்லிட்டாரோ, என்ன சொல்றது சார் உங்களுக்கு, உங்ககிட்ட பேசிட்டே இருந்தா நான் இங்கே வந்தாண்டு இருக்கணும், 20 வருஷம் நான் வேலை செஞ்சிருக்கிறேன், 20 வருஷத்துக்கு நீங்க எவ்வளவுதான் காசு கொடுத்துருக்கீங்க, 10 மாட்டுக்கு என்ன பண்ணிருக்கோங்க சம்பள சம்பளத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கீங்களோ, அதனால உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுல முடியாதுன்ட்டு வாசி சொல்றாரு. சொல்லிட்டு ரெண்டு பேரும் உடம்புக்கே செய்யறாரு. என்ன உடம்புக்கே செய்யறாருனாக்கா இன்னைக்கு மேலே இதுதான் பார்டர். யாக்கோபு இன்னைக்கு மேலே லாபான் வீட்டுக்கு வருதுல்ல, லாபான் வந்துட்டு யாக்கோபு வீட்டுக்கு என்ன கூடாதோ வரக்கூடாதுன்ட்டு ஒரு உடம்புக்கே செய்யறாரு. பிடிக்கும் ஆதியாகமம் 31:51 52 ஜெனசிஸ் 31:52 தீங்கு அப்பா கூட யாரும் இருக்காருப்பா இப்போ ஏசா விடுவானா, ஏசா எதுக்காக காத்துருந்தாரோ, கொலை பண்ணுறதுக்கே காத்திருந்தாரோ இல்லைங்களா. இப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு, 20 வருஷம், ஒரு கான்டாக்ட் இல்லை. அன்னைக்கு தான் மொபைல் ஃபோன் இருக்குதுங்களா, லெட்டர் கிட்ட இருக்குதுங்களா, ஒன்றும் கான்டாக்ட் இல்லை. இப்போ ஏசா எப்படி இருக்கான்ட்டு யாருக்கு நல்லா தெரியாதோ இல்லைங்களா, யாக்கோபுக்கு தெரியவே தெரியாது இல்லைங்களா. அதனால இப்போ யாக்கோபு என்ன பண்ணும், அவர் அண்ணன் என்ன பண்ணிப்பா கன்வின்ஸ் பண்ணும், பார்க்கணும் கன்வின்ஸ் பண்ணும். அண்ணா பார்த்த உடனே தம்பி என்ன பண்ணிப்பா சாவடிக்கிறதுக்கு வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவா தெரியுங்களா, நல்ல கிஃப்ட் அனுப்புறாரு சரிங்களா, நல்ல ஆடு மாடு சொத்து கிட்ட எல்லாம் என்ன பண்ணுவார் முன்னாடி ஃபர்ஸ்ட் அனுப்புறாரு. அதெல்லாம் பார்த்த உடனே ஏசா என்ன ஆயிட்டாரா, சமாதானம் ஆயிட்டார் இல்லைங்களா, கோபமே போயிடுச்சு இல்லைங்களா. அந்த டைம்ல தான்
அந்த நைட்டில் தான் யாக்கோப் ஒரு தூதன் கூட என்ன பண்ணுவாரோ, நைட் எல்லாம் போராடுறார் இல்லைங்களா. போராடி காலையில் அண்ணனை மீட் பண்ணுறதுக்கு வரார் பரகோ. அண்ணனை பார்க்குறாரு இப்போ சூழ்நிலை பரவி எப்படி தேவன் மாற்றிட்டார் அன்றைக்கு. ஆதியாகமம் 33வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது முயற்சி செஞ்ச அண்ணா இப்ப என்ன கிடைப்பா, கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டாரு. என்ன சேஞ்ச் ஆகிருக்கிறனாக்கா, யாக்கோப்னே பார்த்த உடனே அப்படியே என்னங்கோ கட்டியா அப்படியே பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு என்ன பண்ணாருப்பா, அழுதார்கள் அப்படின்றார். யார் தான் கண்ணீர் விட்டு முதல்ல ஏசா தான் கண்ணீர் விட்டுருக்காரோ இல்லைங்களா. அதனாலே தேவன் பாருங்க சுச்சுவேஷன் சேஞ்ச் பண்ணிட்டு அதனாலே யாக்கோப் ஷாக் ஆகிட்டாரோ. ஷாக் ஆகிடுச்சு என்ன சொல்ற தெரியுங்களா, ஏசானே பார்த்தா யார பார்த்த மாதிரி இருந்ததா படிக்கும் 10வது வசனம் முதல்ல. என்ன வார்த்தைங்களா மோசமாக இருந்தாரோ. ஆனா இப்ப சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுனாக்கா டோட்டல் சேஞ்ச். இவரை பார்த்த யார பார்த்த மாதிரிப்பா, தேவனை பார்த்த மாதிரி ஆயிடுச்சேன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு ரெண்டு பேர் என்ன தெரியலப்பா எனக்கு செண்டே பண்ணாம சமாதானத்தோட என்ன இருப்பா இப்போ போயிட்டாரு இல்லைங்களா. இப்போ இதுதான் சப்ஜெக்ட் இல்லைங்களா, சப்ஜெக்ட் கவனிச்சிங்களா கரெக்டாக. இதுதான் என்னங்க ஒரு ஸ்டோரி கதை இல்லைங்களா. என்ன கதை, யாக்கோபுடியோ அதே இல்லைங்களா. யாக்கோபு யாருக்கு பிறந்தவர், ஈசாக்கு அப்புறமா ரெபெக்காக பிறந்தவர். ரெட்டிப்பு குழந்தைகள் பொந்திச்சு இல்லைங்களா. மூத்தவன் வந்துட்டு சிறியவன் மேலே சிறியவன் கேட்டு அடிப்பா அடிமையாட்டார் இல்லைங்களா. மூத்தவன் தான் என்னங்க இப்போ அடிமையாட்டார், சிறுவன் தான் என்ன அடிப்பா சுதந்திர வழியாயிட்டார் இல்லைங்களா. பெண்ணை தேடுறதுக்கு எங்கே போறாருப்பா, லாபார் வீட்டுக்கு போறார். அந்த வீட்டில் எவ்வளோ பெண்கள் இருக்காரா, ரெண்டு பெண்கள். ஒருத்தர் ரெண்டு இருக்காரா, கண்ணு பார்வை நல்லா இல்லை, இன்னொருத்தர் அழகாக இருக்கார். யாக்கோபு யார்தான் விரும்பினாருப்பா, ராகே தான் விரும்புவார். ஆனா இவர் தான் கல்யாணம் செஞ்சிருந்தாலும் இன்னொருத்தர் ஃப்ரீயாக என்னட்டாருப்பா கிடைச்சார் இல்லைங்களா. யார் இருக்கா, லேஹா. சரி இப்போ லாபாருடைய வீட்டில் எல்லா சொத்துக்கும் பாக்கிலோ யாருடைய சொத்து அதிகமாக ஆயிடுச்சுப்பா, யாக்கோப். யாக்கோப் எல்லா சொத்து எடுத்துட்டு அப்படி என்றால் லாபார் வீட்டு கொள்ளை அடிச்ச மாதிரி தான் கேட்டீங்களா. கொள்ளை அடிச்ச மாதிரி எங்க வந்தார் இப்போ சீதா, அப்பா வீட்டுக்கு வர வரும் போதும் லாபார் விடுவானா, லாபார் அட்டாக் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் திரும்பி வர நல்லா தேவன் தடுக்கிறார் கேட்டீங்களா. சரி இப்போ அப்பா வீட்டுக்கு வரும் போதும் ஃபர்ஸ்ட் முதல் அப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் பார்க்கறாடிப்பா, ஏசா தான் பார்க்கறாரு. ஏசா நான் பார்த்த உடனே ஏசாவுடைய சுச்சுவேஷன் சேஞ்ச், ஏசாவே கண்ணீர் விட்டி அழுது ஏசாவே முத்து கொடுத்தார். அதனால யாக்கோப் என்ன சொல்லிட்டாரா, உங்களுக்கு பார்த்தா யாரை பார்த்த மாதிரி சொல்லிட்டாரா. ஆ இப்போ நீங்கள் சொல்லுங்க இதில் என்ன நமக்கு ஸ்டோரி, இதில் என்ன நமக்கு பாடம் பண்ண பார்த்தா, பழைய பாட்டில் எழுதிருக்கிறதுல எப்படி இருக்கிறீப்பா, எஸ் நெழல் பொருள் இல்லைங்களா. ஒரு மனுஷன் வரும்போது ஃபஸ்ட்டு நெழல் தான் முன்னாடி வரும், அதுக்கப்புறமா என்ன வரும் பொருள், நெழல் பொருள். பழைய ஏற்பாட்டில் எழுதிருக்கிறதுலாம் எதுக்காக எழுதிருக்காருப்பா, நம்முடைய உபதேசத்துக்காக எழுதிருக்கார் படிக்கும். ரோமன் 15வது அதிகாரம் 4வது வசனம், ரோமன்ஸ் 15 சாப்டர் 4th வெர்ஸ். பொறுமையான என்னங்க நம்பிக்கை உள்ளவராக ஆகுறதுக்காக என்ன பண்ணி கிடைப்போம்,
இப்போ நிரல் பொருள் நமக்கு பைபிள்ல அதிகமா என்ன பண்ணிப்பா வச்சிருக்க. சரி இப்ப பாக்கலாமா, இப்ப நீங்க தான் சொல்லணும் இல்ல பதில் இல்லைங்களா. சரி இப்ப நீங்க சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் யார் இருந்தாருனாக்கா ஈசாக்கோ ரெபெக்கா, கேட்டுங்களா. இப்போ ஈசாக்கான யார் ரெபெக்கா என்றால் யாரு? அப்புறமா இவருக்கு ரெண்டு என்னங்க பசங்களும் யாருப்பா? அப்புறமா ஏசா. இவர் வீட்டுல போனா ராகேல் அப்புறமா லேகா இருக்காரு. யாரப்பா இந்த ராகேல் லேகா? இந்த லாபான் யாரு? ஏசா யாரு? இதெல்லாம் யாருமே குறிக்கிறதோ இல்லைங்களா. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் முதல் முதல் என்ன கண்டுபிடிக்கணும்னாக்கா ஈசாக்கு ரெபெக்கா யாருன்னு என்ன பண்ணிப்பா சிந்திக்கும் இல்லைங்களா. சரி இப்போ ஈசாக்கு ரெபெக்காக்கு இருந்த ரெண்டு ரெட்டிப்பு குழந்தைகள் தான் யாருன்னா ஏசா அப்புறமா யாக்கோபு, கேட்டுங்களா. சரி இப்போ இதுல வந்துட்டு என்னங்கோ இவர் ரெண்டு பேருக்கும் ஒரே தாய் தகப்பன், கவனிக்கோங்க இதுதான் மெயின் இல்லைங்களா. ரெண்டு பேருக்கும் ஒரே தாய் தகப்பன், கேட்டுங்களா. இதுல ஏசா எப்படி இருந்தார பாக்குறதுக்க? மையெல்லாம் என்ன முடி இல்லைங்களா, மையல என்ன ஃபுல்லு ஹேர்ஸ் இல்லைங்களா. அப்படி என்றால் என்ன மீனிங்னாக்கா இவரு இவரு வேட்டை ஆடுறதுல என்ன வைப்பா ஸ்பெஷாலிஸ்ட் இல்லைங்களா. இப்போ வேட்டை ஆடுகிறவர் மையெல்லாம் என்னங்கோ அப்படியே ரொம்ப முடி இருக்குதுனாக்கா பாக்குறதுக்கு எப்படி தான் இருப்பாங்கனாக்கா ஒரு காடில் இருக்கிற மனுஷன் போல இல்லைங்களா. இப்ப காடில் இருக்கிற மனுஷன் அப்படின்ற அவர் குணங்கள் எப்படி இருக்கா அப்படின்ற ரொம்ப டஃப் ரொம்ப ரஃப் தான் என்னங்கோ இருப்பார் அப்படின்ற ரொம்ப பயங்கரமான ரஃப் கேரக்டர் யாருன்னு பார்த்தா ஏசாவை தான் இல்லைங்களா. ஆனா யாக்கோபோ எப்படி இருந்தாரா? அதான் சொல்லிட்ட பைபிள் சிம்பிள் மேன். எங்கதான் இருந்தாரனாக்கா அம்மா கூட எப்பவுமே என்னங்கோ வீட்டுலதான் இல்லைங்களா. ரொம்ப சாஃப்ட். அதனால இவரு குக்கிங்ல இவரு எக்ஸ்பர்ட்டும் ஆனா வெஜிடேரியன் தான் இல்லைங்களா. அவர்களே போது நான் வெஜிடேரியன் இல்லைங்களா. அதனால இவர் ரொம்ப சாஃப்ட் சிம்பிள் மேன் இல்லைங்களா. இதுல மூத்த மகன் யாரும் ஏசாதான் என்னங்க மூத்த மகன். யாக்கோபு என்னவா ரெண்டாவது இல்லைங்களா. ஆனா போக போக என்னாச்சு இவரு மூத்த மகன் இல்லைங்களா. பாருங்க எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இல்லைங்களா. அவர் தாயின் வயிற்றுல வெளியே வரும் போது என்ன ரெண்டு பேருக்கா அப்பவே ரெண்டு பேருக்கும் சென்ற காலை பிடிச்சிட்டு வந்தார் பாத்தீங்களா. இப்ப நீங்க சொல்லுங்க இவர் தான் முதல் இருந்தார் ஆனா ரெண்டாவது ஆயிட்டார். இவர் தான் ரெண்டாவது இருந்தார் அந்த முதலாயிட்டார். இப்ப யாரு கூப்பிட்டு பேசலாம் இல்லைங்களா. பாருங்க எவ்வளவு சிம்பிள் இல்லைங்களா. சரி இது யாருன்னு பார்த்தா மாம்சிக இஸ்ரேல் ஜனங்கள் இல்லைங்களா. தேவடைய கிருபை ஃபர்ஸ்ட் யார்தான் இருந்ததுனாக்கா மாம்சிக இஸ்ரேல் ஜனங்கள் மேல தான் இருந்தது இல்லைங்களா. ஆனா இதெல்லாம் என்ன ஆயிட்டாரு எழுதிட்டாரோ ஏன்றால் ரஃப் கேரக்டர் பயங்கர மோசமான கேரக்டர் யாருனாக்கா இவர் தான் இல்லைங்களா. சரி யாக்கோபட்ட யாரு என்ன பார்த்தா இதுல ரெண்டு மீனிங் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி என்னங்கோ புரட்சி ஜனங்கள் கூட வரும். ஆனா முதல் முதல் இது யாருக்கு அப்ளை ஆகும்னாக்கா நம்ம ரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு அப்ளை ஆகும். ஏன்றால் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காருப்போ ரொம்ப சிம்பிள் கேட்டுக்கலாம். எப்பவுமே எங்க இருக்கார் வீட்டுக்குள்ளதான் இருக்கார். தேவனுடைய வீட்டுக்குள்ளதான் இருக்கிறது யாருப்பா இயேசு கிறிஸ்து இல்லைங்களா. அதனால ரொம்ப சாஃப்ட் இல்லைங்களா. அதனால பாருங்க இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே தகப்பன் முதல் முதல் மகன் யார் அது எப்படி இஸ்ரேல் ஜனங்களாக முடியும் இல்லைங்களா. வசனம் படிக்கல பாருங்க யாத்ராகமம் 4:22 வசனம் எக்ஸோடஸ் 4:22 யாத்ராகமம் 4:22 வசனம் என்னுடைய குமாரன்
என்னங்கோ ஏசாவானை பார்த்தா இஸ்ரேலர்கள், அதனால இஸ்ரேலர்கள் எப்படி இருந்தாரா, இஸ்ரேலர்களுக்கு எப்படி இருந்தாரா, அதான் உணங்காத கழுத்துள்ள ஜனங்கள், யாருக்கும் சப்மிட் பண்ண மாட்டாங்க, இப்படிதான் வாழ்க்கையில இல்லை. அதனால ரொம்ப பயங்கரமான டஃப் பீப்புள் யாரான்னா இவர் தான். அதில் ரோமர் சொன்னவர் படிக்கும், ரோமர் 9 அதிகாரம் 4 வசனம் 5 வசனம் படிக்கும். அவர்கள் யாரிப்பா, இஸ்ரவேலர்களே, என்னங்க புத்திர ஸ்ரீகாரம், இதுதான் ஏசா கொடுத்த புத்திர ஸ்ரீகாரம், மகிமையும் மகிமே முடியும், என்னங்க ஒரே முடிகளை எனக்கு பார்க்கும் போது எனக்கு மகிமை அதான் சொல்ற குறை தெரியல, மகிமே இஸ்ரவேலர்களுக்கு பெரிய மகிமை கொடுத்தாரு. அப்புறமா உலகத்துல யாருக்கும் கொடுக்காம இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை யார் கொடுத்திருக்கா, இஸ்ரவேலுக்கு தான் கொடுத்தார். அப்புறமா நெக்ஸ்ட் என்னங்கோ ஈசாக்கோ இவருடைய தகப்பன் ஃப்ளெஷ்லி பாண்டேஜ், ரத்த சம்பந்தங்கள். அப்புறமா கழுத்து வணங்காத ஜனங்கள். இந்த வசனம் படிக்கிறதுனா எழுதுக்கோங்க, உபாகமம் 31:27 சொல்றாரு இல்லீங்களா. சரி, இவருக்கு என்ன பண்ணார், ஆஸ்திரேலியா வந்துட்டு ரெட்டிப்பு கொடுத்தார் கேட்டீங்களா, இருக்கிற ஆஸ்தியில எனக்கு சொத்துல என்னவா ரெட்டிப்பு, என்னப்பா இஸ்ரேலுக்கு கொடுத்தா ஒரு ரெட்டிப்பு, என்ன ரெட்டிப்பா இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல என்ன ரெட்டிப்பு இருந்தது சொல்லுங்க, ரெட்டிப்பு இருந்ததா, ரெண்டு ஆசீர்வாதங்கள் இருந்ததா, ஏன் பண்ணணும், அதான் இதான் கஷ்டப்படுங்க. இஸ்ரேலுடைய முதல் முதல் தகப்பன் யார், அப்ராம். அப்ராம்க்கு ரெட்டிப்பு இருந்தாரா, வெரி குட் இல்லீங்களா. பாருங்க, வானத்தின் நட்சத்திரங்கள் கடல்கள் இருக்கிற மன்னர், அப்படி என்றால் பரலோகத்தின் ரட்சிப்பு பூலோகத்தின் ரட்சிப்பு ரெண்டும் யாருக்கு தான் கொடுத்தாரு, இப்ப தேவனா ஃபர்ஸ்ட் இஸ்ரேலுக்கு தான் கொடுத்தார். ஆனா இஸ்ரேலர்கள் இது வித்தி போட்டார், சேல் பண்ணிட்டாரு, எதுக்காக சேல் பண்ணாரா, கொஞ்சம் சாப்பாடுக்காக என்ன பண்ணாரு, இப்போ வித்து போட்டாரா, அப்படி என்றால் உலகத்தின் சின்ன சின்ன காரியங்களுக்காக தேவன் கிட்ட ஒரு பெரிய பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டார், படிக்கும் எப்ரேயர் 12:16-17, ஹீப்ரூஸ் 12:16-17 படிக்கும். அப்படி ஒரு பட்ட ஒரு மனுஷன் நாங்க இருக்க கூடாது, இந்த ஒரு குணங்கள் தான் யார் பிள்ளைப்பா, இஸ்ரேலர்கள் ஏசா என்ன நினைச்சாரா, என்னப்பா வித்தி போட்டா என்ன ஆயிடும், போயிடுமா, என்ன அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தேன், ஒன்னாவதுல இது வாபஸ் எதுக்கா வரும் என்று யார் நினைச்சாடிப்பா, இவர் நினைச்சார். அப்ப கிட்ட என்ன பண்ணாரோ ஆசீர்வாதத்தை வாங்கறதுக்கு என்ன பண்ணாரிப்பா, யார் போனாரோ ஏசா தான் ஃபர்ஸ்ட் போனாரு, ஏசா தான் சொன்னாரு நல்ல வேட்டை ஆடி நீ என்ன பண்ணோம், நீ சாப்பாடு போட்டுவா, நான் என்ன நான் என்ன பண்றேன் உங்களுக்கு இன்னிட்டாங்க பிளெஸிங்ஸ் பண்றேன்னு சொன்னாரு. அப்போ என்ன சொல்லிருக்கோம் ஏசா, இல்லப்பா அப்படி இல்லை, நான் ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன் சாப்பாடுக்காக ஏற்கனவே யாருக்கு வித்திட்டேன் சொன்னாரா, பொய்ய இல்லைங்களா, உண்மையே சொல்ல, பொய் சொல்லிட்டு என்ன பண்ணாரா, அப்பான்னு கூட வீட்டில் அப்பா தான் பொய் சொல்லிட்டு ஏமாத்தி அப்படியே திரும்பி என்ன பண்றதோ வித்து போட்ட ஒரு பொருளை வாங்கிறதுக்கு என்ன பண்ணிப்பா முயற்சியை செஞ்சாரு, வந்துச்சிக்கலாம். அப்படியே என்ன நினைச்சாருனாக்கா, வாயில சொல்லிட்டா ஒன்றாவது இல்லைன்னு இல்லைங்களா, இப்படிதான் இஸ்ரேல் இருந்தார். என்ன நினைச்சாரோ, நம்ம விட்டா தேவனுக்கு என்ன இல்லை, வேற ஆள் இல்லை, விடுங்கோ தேவன் என்ன பண்ணுவாரோ பண்ணிட்டு விடுங்க, நம்ம விட்டா வேற ஆள் இல்லைப்பா, நாங்கள் என்றால் அப்புறம் அப்படியே வம்சத்தார்
நீங்க நம்ம விட்ட ஜெயவன் கரெக்டி ஆசீர்வாதம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம மூலியமாட்டா பொண்ணு ரெட்டி யார் நினைச்சாரு? இப்போ இஸ்ரேலர்கள் இப்படிதான் நினைச்சாரு இல்லைங்களா? அதனால நம்ம யூஸ் சொல்ற போறோம். யோவான் ஸ்நானிக்கர் படிக்கோ, மத்தேயு மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம். மத்தேயு மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் படிக்கோ. வாய்ப்பே இல்ல. இன்னொரு வசனம் படிக்கும், ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம். ரோமர்ஸ் 9 சாப்டர் வர்ஸ் 6 அண்ட் 7. ஒன்றும் ஏனென்றால் கல்லு போல இருக்கிற புறஜாதி ஜனங்கள் மூலமாக அந்த விசுவாசத்தை கொண்டு வந்து அப்ராமுடைய பிள்ளைகளாக இருக்க தேவன் என்ன பண்ணலாம், அந்த ஒரு இதோ திருப்பி கொடுக்கலாம் இல்லைங்களா? அதனால இப்போ ஏசா என்ன பண்ணார், இப்போ வித்தி போட்டார். இஸ்ரேல் ஜனங்கள் அந்த புத்திர ஸ்ரீகரத்தை வித்தி போட்டார் இல்லைங்களா? எது இஸ்ரேல் ஜனங்கள் வித்து போட்டாரோ வேண்டாம் தள்ளாரோ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், இப்போ ரிஸ்க் எடுத்து வந்தார் இல்லைங்களா? என்ன ரிஸ்க் எடுத்தார் இயேசு சொன்ன பார்த்தீங்களா இல்லைங்களா? தேவனே இகோ நான் வருகிறேன். யாரு சித்தத்தை செய்யறதுக்கு வருகிறேன்? உம்முடைய சித்தம், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான் செய்யறதுக்கு நான் என்ன பண்றேன் வருகிறேன்னு சொன்னார். இன்னும் ஒரு ரிஸ்க் யாக்கோபு எடுத்ததோ ஏசா பார்த்ததுனாலே யார் ஏசாக்கு என்ன ஆயிடுச்சுப்போ யாக்கோபு வெறி எப்படியான இவர் மனுஷன் என்ன பண்ணிப்போ சாவடிக்கு என்ன பண்ணிப்போ மூச்சு சேர்ந்தார். இப்படிதான் இஸ்ரேஜன்கள் இயேசு கிறிஸ்துவை சாவடிக்கிறதுக்கு என்ன பண்ணாதீப்பா ட்ரை பண்ணாதே இல்லையா? இதெல்லாம் வசனம் இருக்கோ, நீ வசனம் எடுத்துக்கணும் இல்லைங்களா? இப்படிதான் இஸ்ரேல் ஜனங்கள் யாரு மேலே வெறி வந்துச்சுனாக்கா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை என்ன வச்சுப்பா வெறி வந்துச்சு. அதனால இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாரப்பா, இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாருன்னா யாக்கோபு என்ன செஞ்சாரோ அதுதான் இயேசு கிறிஸ்துவை செஞ்சார். யாக்கோபு என்ன சொல்லிட்டார், என்ன பண்ணார், தாய் தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். இயேசு கிறிஸ்துவனிட்டு சபைக்குள்ள ஆலயத்துக்குள்ள ஜெப ஆலயத்துக்குள்ள என்ன பண்ணல, சத்தியத்தெல்லாம் பிரசங்கம் பண்ணல. ஏன்றா சபைக்கு வெளியில என்ன பண்ணாருன்னா தொட்டிட்டார். இயேசு கிறிஸ்து போனார் இப்போ மனாந்தரத்துல எந்த மனுஷன் இல்லாத இடத்துல போயிட்டு என்ன பண்ணாருப்பா அங்கேதான் பிரசங்கம் பண்ணார் இல்லைங்களா? யாக்கோபுங்க எவ்வளவு கேள்விகள் இருக்கலாம், ஆனா அந்த டைம்ல எதுதான் கம்ஃபர்ட்னாக்கா தேவன் கொடுத்த ஒரு என்னங்கோ அந்த ஒரு கனவு, தூதர்கள் என்னங்கோ ஏறுகிறதா ஏறுகிறது கேட்டுங்களா, இன்டர்வியூ கேட்டுங்களா, ஏறுகிறது இறங்குறதா இறங்குது ஏறுதா இல்லைங்களா? அதனால ஏறுது இறங்குது இதுதான் அவருக்கு என்னாச்சுப்பா அப்படி என்றால் தேவனுடைய கிருபை அருமையில் இருக்கோம் என்ன பண்ணாரோ அந்த ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை தான் தேவன் இயேசு கிறிஸ்துவின் குணங்கள். யோவான் 16 அதிகாரம் 32 வசனம். யோவான் 16:32 இருப்பேன் பிதா என் கூட இருக்கிறார். அந்த வார்த்தை பேசினார் பாத்தீங்களா, அந்த கான்பிடன்ஸ் யாருக்குள்ள இருந்துப்பா
அப்படிதான் இயேசு கிறிஸ்துக்குள்ளே அந்த மனசு இருந்தது. நீங்க அதனால யாக்கோபோ காலிலே சீக்கிரமா ஏஞ்சி என்ன பண்ண தேவ இடத்துல இப்போ உடம்புடிக்க செஞ்சாலே இல்லையா அவர் உடம்புடிக்க. அப்படிதான் இயேசு கிறிஸ்து தேவன் அவர் மேலே பிரியமா இருக்கிறது அருந்தி இயேசு கிறிஸ்து என்ன பண்ண தெரியல தேவ இடத்துல இப்போ உடம்புடிக்க செஞ்சார். எந்த வயசுல செஞ்சாரா இயேசு கிறிஸ்து தேவ இடத்துல உடம்புடிக்க? எந்த வயசுல செஞ்சாரா? 30 வயசுல. 13 வயசுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஆனா 30 வயசுல தான் ஜனசனம் எடுத்துட்டு நியாய பிரமாணத்துல இருக்கிறதுனால 30 வயசுக்கு என்ன பண்ண இப்போ வெயிட் பண்ணாரு. நீங்க நாங்க 13 வயசுல என்ன பண்ணிருக்கிறோம் என்ன பண்ணிருக்கோம் நமக்கே தெரியாது. சரிங்களா? 30 வயசு வந்தா கூட ஏன்னா தேவத்துல உடம்புக்கு செய்யறதுக்கு 1000 வாட்டி என்ன பண்ணுவா யோசனை செய்யறோம் பாத்தீங்களா. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்க 30 வயசுல தேவத்துல என்ன உடம்புக்கு செஞ்சு என்ன சொன்னாரு யாக்கோபோ தேவனே எனக்கு எல்லாம் நல்லா சொத்து கிட்டு ஆடு மாடெல்லாம் கொடுங்கன்னு கேட்டாரா? தேவன் கொடுத்தார். ஆனால் இவர் கேட்கல. அதான் தேவனுடைய மைண்டு நம்முடைய மைண்டில் இருக்கிற வித்தியாசம். நாங்கள் கேட்கறது இவ்வளோ கேட்குறோம் தேவன் இடம் கொடுப்பாரா? ஆ அதுதான் அப்படின்றது என்னங்கோ இது நிறைய கேட்டால் தேவன் நிறைய கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க. இல்லை ஒன்றும் கேட்காதுன்றதா கொடுப்பாரோ. நீங்கள் அவ்வளோ கேட்டால் ஒன்றும் கொடுக்குறதில்ல இல்லைங்களா? என்னங்கோ யாக்கோ என்ன கேட்டால் தேவன் இடத்துல என்ன கேட்டால் தேவனே திரும்பி என் அப்பா வீட்டுக்கு சேஃபாக போன போதுப்பா இல்லைங்களா? ஊரில் எல்லாம் போக போதும் ஏதோ திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா நம்ம மனசில் என்ன வரும் எதுவுமே வேண்டாம் தேவனே திரும்பி வீட்டுக்கு சேஃபாக போனால் போதுன்னு கேட்குறோமா இல்லையா? ஆ இல்லைங்களா? எப்போ நான் அன்பு வாங்கிட்டு தெரியல உங்களுக்கு. ஆ நான் இப்படியே ஒரு நாள் ட்ரெயின் ஏறிட்டே போயிட்டேப்பா. அந்த ட்ரெயினும் பெங்களூர் போகிறது நினச்சிட்டு நான் நல்லா தூங்கிட்டேன். ஏஞ்சி பார்த்தா மூணு ஹவர் ஆயிடுச்சு ட்ராவல் பண்ணி. ஏஞ்சி பார்த்தா அது எங்கே போயிருக்கோம் ஏதோ ஒரு இடத்துல போயிருக்கோம் எனக்கு தெரியவே தெரியாதோ. பாக்கெட்டில் இவ்வளோ காசு வேறு இல்லை. வந்தா தேவனிடத்தில் கேட்டேன் அப்பா தேவனே பஸ் சார்ஜ் மட்டும் தான் இருப்பா தயவு செஞ்சு ஒரே ஒரு சிங்கிள் பஸ்ஸோ டைரக்ட் பஸ்ஸோ வாங்கி கொடுப்பா போதும்னு இல்லைங்களா? அப்போ அந்த மைண்ட்ஸில் வரும் அந்த டைமில் தேவனே இது வேணும் அந்த சாப்பாடு வேணும் இது வேணும் கேட்குறோமா உயிரும் வேணாம் உயிர் இருந்தால் போதும். இதுதான் யாக்கோ கேட்டார். எஸ் கிறிஸ்து தேவனிடத்தில் என்ன கேட்டாரோ படிங்க. யோவான் 17:5 படிங்க. என்ன மகிமை கேட்டாரோ எந்த நிலைமை திரும்பி கேட்டாரோ உம்மிடத்திலே உலக சிருஷ்டிப்புக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நிலைமை இதுதான் எனக்கு திரும்பி கொடுங்கன்னு கேட்டாரோ. நீ தெய்வீக சமாதானத்தை கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கிறே தேவனே அது கொடுங்கன்னு கேட்டாரா? தேவன் கொடுத்தார் அதோ. ஆனா இயேசு கிறிஸ்து அது கேட்கல இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிற நிலைமை கொண்டு போங்க தேவனே போதும் நான் உங்களுக்கு சுத்தம் செஞ்சா போதும்னுட்டு அவ்வளவு ரிஸ்க் கேர் எடுத்துருக்காருப்பா இயேசு கிறிஸ்து எடுத்தார். அதனால சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஆஃபர் பண்ணா இந்த உலகம் எல்லாம் யார் கொடுக்கல உங்களுக்கு தர நீங்க என்ன பண்ணுங்க அவ்வளவுதான் கொஞ்சம் என்ன பண்ணுங்க காம்ப்ரமைஸ் பண்ணுங்க சொன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? ஆ இல்லைங்களா? ஆ ஓகேப்பா சரி வாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் பாதி நீ வச்சுக்கோ பாதி நான் வச்சுக்கிறேன்னு சொன்னாரா? நாங்க இதை என்ன சொல்லியிருப்போம் சரி ஓகே நீங்க சொல்றதெல்லாம் கேட்குறேன் இன்னைக்கு என்ன பண்ணிடுங்க ஆ இது கொடுங்க அது கொடுங்க இதான் கேட்டிருப்போம். இயேசு கிறிஸ்து பாருங்க நம்முடைய குரூப் நம்முடைய லீடர் எப்படி இருக்க பாருங்க ஒரு காம்ப்ரமைஸ் கூட என்ன பண்ணல பண்ணல என்ன கேட்டார் தேவனை திரும்பி சேஃபாக போனால் போதும் ஏன்றது அவ்வளோ ரிஸ்க்கு. இயேசு கிறிஸ்து பூதோகத்துக்கு வந்திருக்காரு எதனா தவறு செஞ்சா திரும்பி பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன இல்லையா வாய்ப்பே அப்படின்றால் என்ன கேட்டிருக்க இயேசு கிறிஸ்து என் மூலியமாக உலகமே காத்து நிற்கும் தேவனுடைய திட்டமே என்னோ இயேசு கிறிஸ்துடைய வலி மேலே நின்று இருக்கோம் என்னதான் கேட்டுட்டு தெரியுங்களா தேவனுடைய உன்னுடைய சித்தம் தான் நான் செய்யணும் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் கூட செய்யக்கூடாது. இதுதான் யார் கேட்டிருந்தோம் இதுதான் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை தேவன் என்ன பண்ணிருக்கோம் ஆன்சர் செஞ்சிருக்கா இல்லைங்களா? சரி இந்த ஒரு காரியத்தை யாக்கோபோ பண்ணதோ யார் பார்த்தார் ஏசா? ஏசா பார்த்து என்ன பண்ணாரோ ஓ இப்போ நான் தவறாக கல்யாணம் செஞ்சது யாரும் பிடிக்கல அப்பா அம்மாக்க பிடிக்கல சரி அதனால என்ன பண்ணல இன்னொரு கல்யாணம் என்ன பண்ணலாம் இப்போ பண்ணிக்கலான்ட்டு என்ன பண்ண இன்னொரு கல்யாணம் பண்ணார். சரி இன்னொரு கல்யாணம் செஞ்சிருக்கணும் ஆனா யார் படி செஞ்சிருக்கோம் அப்பா அம்மாக்கு என்ன பிடிக்குமோ அதான் என்ன பண்ணிட்டு செஞ்சிருக்கோம். இவர் என்ன பண்ணாரோ இவருக்கு என்ன பிடிக்குமோ அது கண்டிப்பா அவருக்கு தான் பிடிக்கிறேன் என்ன பண்ணிப்போ நெஞ்சிட்டு தப்பான வழியில் என்ன பண்ணிப்போ போனாரா இல்லையா? இப்படிதான் இஸ்ரேஜர்கள் என்ன பண்ணாரு பிடிக்கிறீங்க. ரோமர் 9:13 13:13
31 வசனம் 32 வசனம் நீதி பிரமாணத்தை தேடுகிற இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் பாருங்க, நீதி நீதியை தேடினார் இல்லைங்களா, பிரமாணத்தின் மூலியமாக, அப்படியே நியாய பிரமாணத்தின் மூலியமாக நீதிமானாகிறதுக்கு தேடினார்கள். ஆனா கடிக்கல, ஏமா கடிக்கல, என்னங்க விசுவாசத்தினாலே தேடல. நான் இப்படி செஞ்சா தேவன் பிடிக்கும், அப்படி செஞ்சா தேவன் பிடிக்கும், இப்படிதான் நினைச்சு தேவனை பிரியப்படுத்துறதுக்கு என்ன பண்ணிப்போம், முயற்சி செஞ்சா. ஆனா தவறான வழியே தேவனுக்கு எந்த விதத்துல செஞ்சா தேவனுக்கு பிடிக்குமோ அப்படிதான் செஞ்சிருக்கோம். இவர் என்ன சொல்ற, இவர் என்ன பண்ணிட்டாரா, இவருக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சாரோ, இது தேவனுக்கு பிடிக்கும். இவர் என்ன பண்ணிப்போ விருந்தார், இது என்ன ஆகல தேவனுக்கு, தேவனுடைய பிளானுக்கே ஃபிட் ஆகல, பிடிக்கிட்டோம் அப்படியே. நல்ல பக்தி வைராக்கியம் இருக்கும், ஆனா அந்த பக்தி வைராக்கியம் எப்படி இல்லையா, பிடிக்கும் பாவியர்கள் சங்கீதம் 45:10-11 திங்கக்கிழமை என்ன சொல்லிட்டா என் குமார்த்தியே கம்ப்யூட்டர் ரெண்டாம் மாநிலத்துக்கு போயிடுறமா, கொஞ்சம் சிந்திங்கோ,
இல்லைங்க அவ்வளவு கேர்லெஸ்ஸாக எடுக்காதீங்கோ உடம்புக்கே செஞ்சிருக்கீங்க தேவத்துல அவ்வளவு கேர்லெஸ் எடுக்காதீங்கோ ஏனென்றால் மறந்துவிட கம்ப்ளீட்டா மறந்துட்டோம் இல்லைங்களா இயேசு என்ன சொன்னாரோ யாரும் என்னங்கோ எல்லாருக்கும் பார்க்கலாம் என்ன நேசிக்க விட்டால் என்ன முடியாதோ இல்லைங்களா ஃபர்ஸ்ட் அதுதான் இல்லைங்களா எல்லாருக்கும் ப்ரிஃபரன்ஸ் யார்தான் கொடுந்தோம் நம்ம நிச்சயம் பத்திர எடுத்தா இல்லைங்க சப்ஜெக்ட் கேட்டீங்களா நாம ஏழு முருகுகள் இல்லைங்களா என்னங்கோ நாங்கள் தண்ணீர்ல முழுகும் போட்டா சாத்தாவுடைய போன் வரும் இல்லைங்களா என்னங்கோ முழுகி ஏஞ்சி வராதே அங்கே இருக்கும் இல்லைங்களா அப்பதான் என்ன பண்ணிப்பா அப்பதான் ஃபைட் பண்ணு அப்ப பாக்கலாம் இல்லைங்களா என்னங்கோ அப்பதான் அர்த்த வசன சார் இப்படி செஞ்சதா ராஜா உங்களுடைய அழகத்தை பார்த்து என்ன பண்ணா பிரியப்படுவார் இல்லைங்களா நம்முடைய பியூட்டி எல்லாம் பார்க்கறது இல்லை நமக்கு அவுட்வர்ட்ல என்ன இருக்கும் குப்பைதா இல்லைங்களா நம்முடைய உள்ளத்தின் மனசு உள்ளத்தின் வாஞ்சிதான் யார் பார்க்கறாருப்பா இஸ்ரேலுக்கு என்ன இருந்ததோ ரொம்ப வைராக்கியம் இருக்கும் அதுக்கு கெட்ட வைராக்கியமே இல்ல அதனால தேவர் என்ன ரிஜெக்ட் போட்டார் தூக்கி போட்டார் இப்ப நமக்கு என்ன இருப்பீப்பா இந்த அழகு இருக்கும் எந்த அழகு படிங்கப்போ ஒண்ணு பேதரும் மூணாவது இருக்கிறோம் மூணாவது வசனம் நாலாவது வசனம் வீட்டுக்கு போனா மனைவி எப்படி இருந்தோம் ரொம்ப அமைதியாக சாந்தமாக வீட்டுக்கு வந்து எப்படி இருந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா வெளியில வந்து டென்ஷன் வீட்டுக்கு வந்து எப்படி இருந்தோம் வீட்டுக்கு வந்தோட இங்கே ஒரு ஃபுட்பால் அண்ணக்கா எப்படி இருக்கோம் அதில் ரொம்ப சாந்தத்தோட இருந்ததா இதுதான் இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல விரும்புகிற ஒரு குணம் இல்லைங்களா சாந்தம் சமாதானம் அப்படி என்றால் தாழ்ந்து இயேசு கிறிஸ்துடைய இதுக்கே சரண்டராக என்ன பண்ணிப்போம் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தைக்கு என்ன பண்ணிப்போம் நடக்கும் இதுதான் பிரியப்படுத்துறார் அப்புறம் மிஸ்டர் என்ன சொல்ற பைபிள் சொல்றீங்களா டக்கு டக்கு டக்குன்னு தண்ணி அந்த சவுண்ட் வந்தினே எங்க அத்துக்கும் வருமா அப்படிதான் அப்படின்னு என்னங்கோ எல்லாம் சைலண்டாக இருக்கும் போது ரொம்ப கரெக்டாக பண்ணி இருப்பாங்க இல்லைங்களா இந்த ஒரு குணம் பண்ணிட்டே என்னங்கோ ஸ்திரீக்கு எப்படின்னா குணமே கிடையாது இல்லைங்களா அதனால இன்னொரு விதத்தில் சொல்றாரு இந்த மாதிரி ஸ்திரீகள்னா பிடிக்க முடியாதோ என்னங்கோ எண்ணெய் எண்ணெய் கரெக்டுங்களா ஆயி எண்ணெய் கையில் பிடிக்க முடியுமா சோழமன் சொல்றாரு இந்த மாதிரி ஸ்திரீகள் என்ன பண்ணுவதோ குடிக்கவே முடியாது அதனால என்ன சொல்லிட்டாரோ அமைதியான சாந்தமான குணங்கள் இதா விலை கட்டவே முடியாது அர்த்த வசனம் என்னங்கோ எந்த ஸ்திரீகள் பரிசுத்த ஸ்திரீகள் இப்படிப்பட்ட ஸ்திரீகள் நாங்க எல்லாரும் இருந்தோம் புருஷர்கள் சேர்ந்து சொல்றேன் நாங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருக்கோம் ஸ்திரீகள் தான் இல்லைங்களா இந்த ஸ்திரீகள் நாங்க இருந்தோம் அப்புறமா காலகட்டம் இருக்கிறீங்களா இந்த மனவாட்டிக்கு தான் வெயிட் பண்ணிருக்காரு
ஆனா அவர் வீட்டுல பார்த்தா இன்னொரு பெண் இருக்காரு இல்லைங்களா. ரொம்ப பாவ பரிதாக்கப்பட்டா ஒரு பெண், அவருக்கு கண்ணின் பார்வை என்னங்கோ. இப்ப என்னப்பா கண்ணின் பார்வைனாக்கா, ஒரு ஆங்கிள்லயே பார்த்துன்னு இருக்காரு, ஆனா பார்த்தா வேற ஒரு ஆங்கிள் பார்த்துன்னு இருப்பாரு இல்லைங்களா. பைபிள படிங்க, ரெண்டு பேதரும் 1 Peter 1:9 2 Peter 1:9 படிங்க. என்னங்கோ, இமைகள் இல்லாதவன் எவனோ அப்படின்றால் மேல போயிட்டு 5 படிங்கோ. நம் விசுவாசத்துக்கு எல்லாம் சேர்த்துக்கொள்ளும் சொல்றார். நல்ல குணங்கள் யாருக்குள்ள இல்லையோ, நல்ல ஒரு ஸ்திரீ மாதிரி யார் இல்லையோ, இவ குணங்கள் இல்லாதவன் எவனோ மறந்து எப்படி இருக்கா, லேக போல இருக்கிறா, கண் சுரகி அப்படின்ற கண் பார்வை கிளியரா இல்ல. கிட்டே இருக்கு மொத்தம் தான் தெரியும், தூரத்துல இருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸ்பெக்ஸ் போட்டு பாத்தீங்களா, அப்படின்ற எவ்வளவு ஸ்பெக்ஸ் போட்டா கூட என்னங்கோ கண் பார்வை கிளியரா இல்ல. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அதனால இவர் தான் என்னங்கோ தெரலானா கூட்டம், இவர் தான் சிறுமந்தர். இப்ப நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து யாரு தான் கல்யாணம் பண்ண போறார், ராகேல் லேகவா சிறுமந்தா? ஆனா லேகவை கைவிட்டுறாரா இல்லை. ஏசு கிறிஸ்து என்னங்கோ தோழர்களாக என்ன பண்ணிருப்பா வச்சிருப்பா. இதுதான் தேவனுடைய கிருபை பாருங்க, எவ்வளவு திட்டம் வச்சிருக்க பாருங்க பழைய ஏற்பாட்டுல இல்லைங்களா. சரி, இப்ப என்ன ஆயிட்டாரு, யாக்கோபோ யாருக்கும் சொல்லாம என்ன ஆயிட்டார், ஒரு நாள் வீட்டோ கிளம்பிட்டார். மாமனார் கிட்ட பேசினாரா, பேசுனா அங்கேதான் உட்காந்து இருக்கும், கொள்ளையடிச்சு போயிட்டார் வீட்டோ கட்டிங்களா. இன்னைக்கு ஏசு கிறிஸ்து இரண்டாவர்கள வந்து ஃபர்ஸ்ட் யாருந்தான் கொள்ளையடிச்சிருக்காரோ, சாத்தானுடைய வீட்டு தான். ஏன்றால் அவர் வீட்டில் தான் ரெண்டு மனைவிகளும் படிங்கோ. மத்தேயு 12:29 Matthew 12:29
முதலாவது போனார் பல்லவத்துக்கு எப்படி போனாரோ ராஜா மாதிரி போனார் சிலமையில என்ன போர்டு போட்டாரோ INRI அப்படின்றால் எனக்கு வந்து கிங் ஆஃப் த ஜூஸ் யூதர்களின் ராஜா பல்லவத்துக்கு போக போதும் வரும் போதும் என்ன பேர் இருக்க வரும் போது என்னங்க ராஜாதி ராஜா இதான் ஒரு புது பேர் யார் கொடுக்க போயிருப்பா இயேசு கிறிஸ்து கொடுக்க போகிறார் இல்லைங்க அதனால இயேசு கிறிஸ்து ரெண்டாவது இல்லை ராஜாதி ராஜா மாதிரி என்ன பண்ணி உலகத்துல ஆட்சி செய்ய போகிறார் இல்லைங்களா சரி இப்போ யாக்கோ முதல் முதல் இல்லைங்களா லாபான் வீட்டு விட்டு யார் இருந்தா சந்திக்கிறதுக்கு வந்தா புஸ்தம் வெரி குட் ஏசா இப்போ ஏசா யாருன்னு பார்த்தோம் ஏசானா யார் எஸ் மாம்சிக்க இஸ்ரவேலர் கரெக்டுங்களா அதனால இயேசு கிறிஸ்து முதல் முதல் யார்தான் பார்க்கறதுக்கு வருவாருனாக்கா மாம்சிக்க இஸ்ரவேலர்களுக்கு மேல் தான் தம்முடைய கிருபை தம்முடைய ஆசீர்வாதங்கள் ஊட்டுறதுக்கு இறந்த வர அடிப்பா மாம்சிக்க இஸ்ரவேலர் அதனால இன்னைக்கு பார்த்துருங்க பேசிக் சப்ஜெக்ட்ல இல்லைங்களா அத்தி மரம் என்னாச்சு காஞ்சி போனா அத்தி மரம் இன்னைக்கு துணியரும் விட்டுச்சிருக்கா தேவன் ஃபர்ஸ்ட் யாருந்தா கிருபை கொடுத்துருக்கா இஸ்ரவேலர் தான் இல்லைங்களா அதனால இஸ்ரேலர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன பண்ணுவாரோ ஏசா யாக்கோபனை பார்த்து என்ன பண்ணுவாரோ ஓடி வந்து கட்டி கொண்டு முத்து கொடுத்து என்ன பண்ணாரா இதுதான் இஸ்ரேலர்கள் நல்ல வழியா தன் ஒரே பேரான மகனுக்கு குழும்புது போல என்ன பண்ணிருப்பா குழும்புறாரு ஜெக்கரியா 12:10 வரும் கேட்டுங்களா படிச்சிருக்கோம் ஜெக்கரியா 12:10 எனக்காக புலம்பி இயேசு கிறிஸ்துவுக்காக குழம்புறாரு யாரோ இஸ்ரவேலர்கள் இல்லைங்களா அதனால ஏசவனை பார்த்துட்டு இவரு என்ன சொன்னாரா யாருக்கோ போ உங்களுக்கு பார்த்த யார் பார்த்த மாதிரி அப்படியே தேவனுடைய கிருபை திரும்பி யார் மேல தான் வரப்போகிறதுனாக்கா இஸ்ரேல் தான் என்னங்கோ வரப்போகிறது அதான் இங்க கொடுத்துருக்க சப்ஜெக்ட் அதனால இதுக்கப்புறமா என்னாச்சு யாக்கோபுடைய 12 கோத்திரம் ஆச்சு பெரிய நாடே ஆயிடுச்சு இப்படிதான் ஏசு கிறிஸ்து மூலியமாக உலகங்களுக்கு என்ன வரும் ஆசீர்வாதம் வரும் சரிங்களா இது ஆயிடுச்சுப்பா சரி நமக்கு என்ன பர்சனல் லெசன் நமக்கு பாடம் இருக்குதுங்களா இது ஓகே இது நிரல் பொருள் இப்போ நமக்கு என்ன ஒரு சொந்த பாடம் நீங்க சொல்லுங்க இல்ல சொந்த பாடம் இருக்குமா இல்லையா யாக்கோபன யாரும் பார்த்தா இயேசு கிறிஸ்து சரிங்களா ஆனா ஒரே இயேசு கிறிஸ்துமே கிடையாதோ என்றால் சபை கூட என்னங்க எஸ் சரிங்களா யோவான் 1:51 படிக்கணும் பார்க்கலாம் யோவான் 1:51 மனுஷகுமாரன் மேலே தேவதூதர்கள் ஏறுது எருகிறதோ நீங்க என்ன பண்ணுவீங்க பாப்பீங்க இயேசு கிறிஸ்து சிஷ்யர்கள் சொன்னாரு நீங்க என்னதான் பாக்குறீங்க தூதர்கள் என்னங்க ஏறுதோ எருகுது நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லும் போதோ சபைக்கு கூட என்ன பண்ணலாம் சபை கூட என்ன பண்ணிட்டு பேசலாம் இல்லைங்களா யாக்கோப் என்ன ரிஸ்க் எடுத்தார என்ன ரிஸ்க் எடுத்தாரன்னா பாருங்க நல்லா தெரியும் நான் எதனா ஒரு ஆசீர்வாதத்தை நான் வாங்குறதுக்கு எவ்வளோ ஒரு தவறு செஞ்சா எனக்கு எல்லாம் எடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணிட்டு பாப்பர் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் யாக்கோப் நல்லா தெரியும் ஆனால் யாக்கோப் என்ன பண்ணாரு அதான் செஞ்சார் ஏனென்றால் அவருக்கு சொத்து மேல என்ன இல்லை ஆசை இல்லை அவருக்கு இருந்த ஒரு விருப்பம் எது மேல எனக்கா தேவன் அப்ராம்க்கு செஞ்சிருக்கிற ஒரு வாக்கு தத்தம் அது மேல தான் என்னோட மனசு இருந்தது இல்லைங்களா இப்ப நமக்கு என்ன செஞ்சிருக்காரு இப்ப நமக்கு என்ன சொல்லிருக்காருப்பா நாங்க உண்மையான இயேசு கிறிஸ்து சிஷ்யர்களானா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கண்டிஷன் என்ன ரிஸ்க் எடுக்கணும் இயேசு கிறிஸ்து சொல்றார் யாரான ஒருத்தர் சிஷ்யராகிறதுக்கு விரும்பினால் என்ன செய்யணும் தன்னை தானே வெறுத்தோம் என்ன பண்ணும்
சில்வே அனுதினம் இல்லைங்களா. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாளோ சண்டே சண்டே ஒரு நாள் இல்லை, எவ்ரிடே சில்வே சுமந்து என்ன பண்ணிப்பா, கிறிஸ்துவுக்காக என்ன எடுத்துப்பா, ரிஸ்க் இல்லைங்களா, எடுத்துட்டு அவர் பின்னாடி சொல்லணும் எங்க வரைக்கும், மரணம் வரைக்கும் இல்லைங்களா. அதனால ஏசா என்ன பண்ணிட்டாருப்பா, வித்து போட்டார் இல்லைங்களா. யாருக்கு வித்து போட்டாங்கனாக்க யாக்கோப் என்ன பண்ணாரு, வித்துட்டாரோ. அதனால ஏசாக்க இஸ்ரேலர்கள் யாக்கோப் என்னங்க சபை புரஜாதிகள் இஸ்ரேலர்களுக்கு என்ன விட்டாரோ அது யாருக்கு வந்துச்சுப்பா, புரஜாதி ஜனங்களாக்க நமக்கு வந்துச்சு. படிக்கப்போ அப்போஸ்தலர் 13:46 அப்போஸ்தலர் 13:46 வசனம்
ஆனா எவர் லாஸ்டிங் பிரைஸ் என்ன பண்ணுதோ இது யாருனாலே தொடுறீங்களோ டச் பண்ண முடியுமா இல்லைங்களா? யாரும் டச்சே பண்ண முடியாது இருக்கோ. இந்த ரிஸ்க் யாரை எடுக்க சொல்லுங்க இல்லைங்களா? யாக்கோ என்ன ரிஸ்க் எடுத்தாரோ ஒன்றும் செய்யாமல் வீட்டில் வர்த்தாந்து அப்புறம் ஜாலியாக இருந்தாரா தேவனே, ஒன்றும் நீயும் செய்யறது நானும் ஒன்றும் செய்யறதில்லை, நீனும் அப்படியேறோ நானும் அப்படியேறோ அப்படி அப்படி இருந்தாரா? செஞ்சாரு, யாருக்கா செஞ்சாரு படிங்கோ. பிறந்த கொஞ்சம் எடுத்து போனோம். ஆ அப்போஸ்தலர் 14:22 என்ன பண்ணுங்க யாக்கோப் அப்படி செய்யாமல் இருந்தா தேவன் அவருக்கு ரிவார்ட் கொடுத்திருப்பாரா? இந்த இதே கேள்வி பேர் கேட்டார் இல்லைங்களா? தேவனே நாங்கள் எல்லாம் விட்டு வந்திருக்கோம், உங்க பின்னாடி வந்திருக்கோம், நாங்கள் என்ன கிடைக்கும் தேவனேன்னு சொன்னார். ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாரா? என்ன ரிவார்ட் கொடுக்குறோம்னு சொன்னாரா? 12 சிங்காசனத்துல உட்கார்ந்து நீங்க என்ன பண்ணுவீங்கோ, இஸ்ரேலுடைய 12 கோத்திரத்துக்கு என்ன பண்ணுவீங்கோ? யோசனை பண்ணுங்க, 12 சிங்காசனம் உலகத்துல இருக்கிற எல்லா மக்கள் மேல என்ன பண்ண போறீங்கப்போ? அதுதான் என்ன, அதுதான் ரூலிங். இந்த 1000 வருஷம் அது எனக்கு 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. இன்னைக்கு 5 வருஷம் உட்காரத்தை ஒரு சீட்ல என்ன போய்ப்பா? கேரண்டி கிடையாது இல்லைங்களா? அப்படியே தள்ளிடுறாரு இல்லைங்களா? ஆனா ஏசு கிறிஸ்து பிதாவுக்கு தேவன் நமக்கு எவ்வளவு வருஷம் சொல்லியிருக்காரு? 1000 வருஷம் நக்கா எவ்வளவு ரிஸ்க் எடுத்து யோசனை பண்ணணும், எவ்வளவு செலவு பண்ணும் அப்படின்றால் நம்முடைய எல்லாம் என்ன கொடுக்கும், யாருக்கா கொடுக்கும்? தேவன்காக கொடுக்கும் இல்லைங்களா? அதான் சொல்லிட்டாரு இல்லைங்களா? எனக்காக உலகத்துல விட்டவருக்கு அதிகமாக நான் என்ன பண்றேன் கொடுக்குறேனாக்கா இந்த வாழ்க்கையை கொடுக்க போகிறீங்க. தேவன் எங்கன்னா கொடுக்க போகிறார் இல்லைங்களா? அதனால இவர் என்ன பண்ணார், யாக்கோபு சாப்பாடு கொடுத்துட்டாரு இல்லைங்களா? அவருக்கு இந்த சாப்பாடு என்ன பண்ணாருப்பா கொடுத்துட்டாரு. தோல் ஒரு என்ன ஒரு வேஷத்தை போட்டு என்ன பண்ணாரு இப்போ ரிஸ்கோ இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் அவ்வளோ ஈஸியா? ஒரு அப்பா முன்னாடி எனக்கு வேஷத்தை போட்டு அப்பா நான் தரா ஏசாவோ நீ எனக்கு ஆசிரியப்படணும்னு சொல்றதெல்லாம் அவ்வளோ ஈஸியா? அவர் கேட்டார், அப்பா உண்மை சொல்லு, நீ யாக்கோபா ஏசா எல்லாம் வசதி இருக்கும், வீட்டில் தேசித்து படிக்கும் இல்லைங்களா? பைபிள் படிக்கணும், பைபிள் படித்தாதான் பைபிளில் இருக்கிற ஆவியே நமக்குள்ளே போகும். பைபிள் ஒன்றும் படிக்காதீங்களா கடவுளை அப்படியே தேவன் பேசுறது நினைக்காதீங்க. அது யாருக்கோ இடத்துல தான் பேசினாரோ, நம்ம இடத்துல அப்படி பேசுறதுல எல்லாம் ரைட்டிங்லையும் கொடுத்துருக்காரு இல்லைங்களா? அதனால என்ன சொல்லிட்டார், என்னங்கோ உண்மை சொல்லணும்னு சொல்கிறாரு, பொய் சொல்லாத உண்மை சொல்லணும் சொல்கிறார். அப்போ சொல்லிட்டாரு, ஆமாப்பா நான் உண்மைதான் பேசுகிறேன், நான் யாரிப்பா உன்னுடைய மகனாக இருக்கிறான், மூத்த மகனாக இருக்கிறான், மூத்த மகன் தான் ஏசான்னு சொல்ல பைபிள் படிங்கோ, நான் மூத்த மகன் தான் சொல்கிறாரோ இல்லைங்களா? ஏன்றால் ஏன் சொன்னாருன்னா ஏற்கனவே வாங்கிட்டாரு, அதில் பொய் சொல்ல நான் உண்மைதான் சொல்றாரு இல்லைங்களா? அதில் வா முத்த கொடுன்னு சொல்றாரு, முத்த கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படியே ஆசீர்வாதத்தை வாங்கி ஓடிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அப்படித்தான் தேவனுடைய மக்கள் எப்படி இருந்தோம், ஓடணும். ஓடும் போது எப்படி இருக்கா ஓடுறதுக்கு, நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கா? ஓடி 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 அப்பப்போ என்ன ஆயிடும், கீழே விழுந்தனா அப்படியே படுத்துட்டே அப்படியே விழுந்துட்டேன் நல்லா எதை பண்ணலாம் தூக்கிடலாம், டாக்டர் வர்றாரு எப்படியே தூக்கிட்டு போறாரு அப்படியா பாருங்க எப்படி ஓடுறா பாருங்க, எவ்வளோ வாட்டி விழுதா பாருங்க, ஏஞ்சி 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 ஓடுறா பாருங்க இல்லைங்களா? எதுக்காக ஓடுற பாருங்க, ஒன்றும் இல்லைப்பா ஏதோ ஒரு சின்ன ப்ரைஸ் இல்லைங்களா? அதுக்கே இவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு இவ்வளோ முட்டிக்கிட்டே இல்லை காயப்படப்பட எவ்வளோ ஓடுறாருனாக்கா நமக்கு எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்காக என்ன செய்யணும் படிக்கும். வெளிப்படுத்தல் 3:21 இயேசு கிறிஸ்து எப்படி ஓட்டார், நான் ஜெயம் கொண்ட பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். எப்படிதான் ஜெயம் கொள்ளலாம், எப்படி ஜெயம் கொள்ளலாம், அந்த வசனத்துல என்ன சொல்றார், நான் ஜெயம் கொண்டு எப்படியோ கேட்டீங்களா அப்படிதான் நான் எப்படி ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்து மேல் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படிதான் நீங்க என்ன பண்ணும். இது யாருடைய விருப்பம், இயேசு கிறிஸ்துவின் விருப்பம், அது செய்திக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து எப்படிதான் ஜெயம் கொண்டாரோ, ரொம்ப பேஜார் வரும், ஐயோ ரொம்ப கெஞ்சி கெஞ்சி பிதாவை விடுத்து ரொம்ப கெஞ்சி கெஞ்சி இயேசு கிறிஸ்து சரி தேவனே இரோ ஏன் டென்ஷன் இருக்கிறேன் சொல்லி போனாரா, இகோ தேவனே உங்களுடைய சித்தத்தை செய்து நிற்க நான் என்ன பண்றேன் வருகிறேன்னு சொன்னார் இல்லைங்களா? பரலோகத்தில் தேவன் பேசினார் இல்லைங்களா,
நான் யாருந்தே அனுப்புனான்னு கேட்டால் யோசனை போட்ட இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரா, நான் போற தேவனே நீ ஏன் உடற்கடை போட்டிருக்க, நான் இருக்கிற வாங்க என்ன பண்ணுறா. அப்ப இயேசு கிறிஸ்தே பேசுறாரா தேவன் வந்து கேட்டாரா? தேவனே கேட்கல, இயேசு கிறிஸ்து என்ன பண்ண முயற்சி வந்து எடுத்தாரு. நீங்க அதனால எல்லாருடைய வாழ்க்கை எல்லாரும் பார்த்துறீங்களா, யாரும் கம்ஃபர்டபுளா இல்லை, எல்லாரும் ரொம்ப பயங்கரமான மோசமா இருக்கிறோம். ஒருத்தருக்கு என்ன இருக்கு, ஒரு இது இருக்கோ இல்லைங்களா, பாருங்க இவனுக்கே அது இருக்கோ, இன்னொருத்தருக்கே நீ எல்லாருக்கும் இருக்கோம். ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதத்துல என்ன விழுதி விழுதி போய் போய் இருக்க. ஆனா எல்லாரும் என்ன பண்ணும், ஏஞ்சி ஓடணும். தேவன் என்ன பார்க்கறா இப்போ, விழுந்ததும் பாக்குறாரா ஏஞ்சி ஓடணும் பாக்குறாரா? ஏஞ்சி ஓடணும் இல்லைங்களா. சில பேர் விழுதுட்டா என்ன பண்றது தெரியுங்களா, சரி விழுதுட்டாச்சு என்ன பண்றது, ஓடுறதே இல்லை, ஓடினதுனே ரிஸ்க், ஓடாமலை ஓடாமலைந்தா விழுதுக்கு சான்சஸ் இல்லையா, என்ன பண்றது அப்படியே ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லைங்க. அப்ப என்ன நினைக்கிறதோ, நான் ஓடி நிற்கிறேன்னு என்ன பண்றது இப்போ நெஞ்சு ஆயிடுமா? இஸ்ரேல் என்ன நினைச்சார், தேவனே சித்தம் செய்து நிற்கிறேன் நெஞ்சிட்டு சுய சித்தத்தை நாட்டினார். அந்த நீதி என்ன பண்றாருங்க, கட்சிச்சிங்களா? தேவன் என்ன பண்றாரு, மாத்திட்டார் மைண்டோ, விட்டுடுங்க இன்னொருத்தம் சூஸ் பண்ண சொன்னார். இஸ்ரேல விட்டுடுங்க, புரட்சத்தை என்ன பண்ணுங்க ஆயத்தம் பண்ண சொன்னார். இப்ப நமக்கும் அதுதான், இப்போ இஸ்ரேலர்களாக இருக்கிற நம்ம என்ன பண்ணிக்கிறீப்பா, ஆதிப்படியா இஸ்ரேலாக இருக்கிற நம்ம என்ன பண்ணிக்கிறீப்பா, தேவனா சலிசம் பண்ணிருக்காரா? இப்ப நாங்க சரியாக இல்லைனாக்கா இன்னொருத்தர் என்ன பண்ணுவாரிப்பா, கண்டிப்பா செய்வார். முதல் இருக்கிறவங்க கடைசியாக இருக்க வாய்ப்பு இருக்கோ, கடைசியில் இருக்க முதலாக இருக்க வாய்ப்பு இருக்கு தெரியா. அதனால தேவன் என்ன பார்க்க அப்படிங்க நீதிமொழிகள் 24:16 Proverbs 24:16 என்ன சொல்றேன், கவலைப்படாதீங்க, தேவன் விடுதலை பத்தி பார்க்கல என்னங்க, அவர் திரும்பி என்ன பண்ணுவா, எஸ் அதுதான் ஈ ஷல் கெட் அப் அகைன். ஏனென்றால் நீதிமான் இல்லைங்களா, தேவன் அவருக்கு நீதி கொடுத்துருக்காங்க, தேவன் மேல அன்பின்னா கண்டிப்பா திரும்பி ஏன் செய்ய பண்ணிப்போம் ஓடணும் இல்லைங்களா. அப்போஸ்தலர் பவுல் இருந்தார் பார்த்தீங்களா, சவுலாக இருந்தார், எவ்வளோ பயங்கரமான வாழ்க்கை. ஆனால் சவுலாயிட்டு சவுல் இல்லாமல் பவுலாயிட்டுக்கு அப்புறமா தேவன் எவ்வளோ திரும்பி இருந்தார், ஓடினாரா இல்லையா இல்லைங்களா. இன்னைக்கு அப்போஸ்தலர் பவுல் பத்தி படிக்கும் போதும் சவுல் பத்தி யோசிக்கிறோமா இல்ல பவுல் பத்தி படிக்கிறோமா, அதுதான் நினைவு போயிடும். அப்படிதான் என்னங்க நம்முடைய வாழ்க்கையில ஏஞ்சி என்ன பண்ணோம், ஓடுறது கத்துக்கணும், தேவன் விசுவாசம் வச்சுக்கணும். யாக்கோ என்ன கேட்டாரோ, எல்லா சொத்து கொடுத்தா எவ்வளவு கொடுக்குற ரசம் சொல்றாரு. இந்த சப்ஜெக்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணல, பிரதர் ரசம் சொல்லிருக்கா ரீப்ரிண்ட்ஸ்ல இல்லைங்களா, பாருங்க அந்த ரீப்ரிண்ட் கடை காட்டுனா இங்க இருக்கும் அந்த பேப்பர் கொடுத்துருக்க போதும். இது பிரதர் அசல் எழுதுன ரீப்ரிண்ட். என்னப்பா ரீப்ரிண்ட்னாக்கா, உங்களுக்கு மாதம் மாதம் பத்திரிக்கை வர பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா. இந்த மீட்டிங்க்கு அப்புறமா இங்கே வச்சிருக்கிற தயவுசெய்து வந்து பாருங்க பிரதர் அசல். இது வந்துட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த பத்திரிக்கை, மாதத்துக்கு ரெண்டு வாட்டி அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த பத்திரிக்கை விடுவாரா. இந்த பத்திரிக்கை விடும் போது இந்த பத்திரிக்கையுடைய ஃபாண்ட் சைஸ் பாருங்க எவ்வளோ இருக்கு தெரியுங்களா, மோஸ்ட்லி 5-6 இருக்கும் ஃபாண்ட் சைஸ். எவ்வளோ பேஜ் இருக்கும் தெரியுங்களா, இப்படிப்பட்டிங்ஸ் பிரதர் அசல் எவ்வளோ வருஷம் எழுதிருக்க சொல்லுங்க. அவர் கான்சன்ட்ரேஷன் பண்ண நாள் இந்த சாகர வரைக்கும் ஒரே ஒரு ஆர்டிக்கல் மிஸ் பண்ணியா, இதில் ஒரு டூப்ளிகேட் கிடையாது என்னங்கோ, எழுதுனே திரும்பி எழுதுறது காப்பி பேஸ்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது, புது புதுசாக எழுதி படித்து சூப்பராக எழுதிருக்காரு. இதெல்லாம் படிச்சா எப்படி இருக்கிறதுங்களா, காலையில் வந்து படிச்சுட்டே வந்தோம் ட்ரெயினில் பிரதர் சொன்னார், நான் பிரதர் இவ்வளோ அருமையாக இருக்கோம், ஒரு பேராகிராஃப் முதல் முதல் பேராகிராஃப் படித்தா சூப்பராக இருக்கும் பிரதர். இன்னைக்கு பிரதர் அசல் நம்ம முந்தைய ஊரடை இங்கே பேசுற மாதிரி இருக்கும்,
இந்த சப்ஜெக்ட்ல கேட்ட உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குதுண்ணா, உண்மையா சொல்லுங்க, நல்லா இருக்குது ஐயா இல்லைங்களா? நான் படிக்கும்போது நானே ஸ்டன்னாயிட்டு, என்னப்பா வசனத்தில் இப்படி பேசியிருக்காரோ, புத்த ரசல் மூலிமா இப்படி எல்லாம் பேசியிருக்காட்டே இல்லைங்களா? அவர் ஏழு ரிஸ்க் எடுத்தா சொல்லுங்க. இதெல்லாம் அன்றைக்கி எழுதிருக்கிறதால இப்போ நமக்கு என்ன வைப்பா யூஸ் இதெல்லாம் யாரை உட்காந்து படிக்கணும் பாருங்க. அந்த 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 பீரோல பாருங்க, ஒரு பெரிய பீரோ எனக்கு தோன்ற மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி செல்ஃப் எங்கேயுமே இல்லை. நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் போயிருக்கிறேன், இந்த மாதிரி லைப்ரரி இல்லை. ஆனால் நான் நினைக்கிற மாதிரி அதே மாதிரி இந்த லைப்ரரியில் ஒருத்தர் கூட புக் எடுக்கலன்னு நினைக்கிறேன். படிச்சிருக்கீங்களா? நான் படிக்கணும், தயவு செஞ்சு வீட்டில் போய் படிங்க. ஏன் சொல்கிறேனாக்கா, இது உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை கிடையாது. நான் எவ்வளோ தான் முயற்சி செய்யலாம், மேக்ஸிமம் என்ன பண்ண உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், ஆனால் சாப்பாடு சாப்பிட்றது யாரும் கிட்டிருக்கலாம் சரிங்களா? பிரதர் ரசல் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் எழுதியிருக்காரு. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிவு போதும், ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் படித்தா போதும், நம்மளோட மைண்டை சேஞ்ச் எடுத்துறீங்களா? கிறிஸ்துவ போல ஆறாம் சேனா பண்ணார் வாழலாம். அதில் பிரதர் ரசல் சொல்கிறது இல்லை, சொல்லும் போது என்ன சொல்கிறதுங்களா, யாக்கோப் எவ்வளோ பர்சன்ட் கொடுத்தாரா? 10% கொடுக்கும். நாங்கள் எவ்வளோ கொடுக்கணும்? காசு பற்றி விடுங்க, காசே கேட்கல, வேண்டாம் விடுங்க. எவ்வளோ பர்சன்ட் கொடுக்கணும்? முழுசு 100% பிரதர் ரசல் சொல்கிறாரோ, யாக்கோவே 10% கொடுத்தாரோ, நாங்கள் 10%க்கு ரொம்ப கம்மி கொடுத்தா நாங்கள் யாக்கோவுக்கு பார்க்கிறோம் கஞ்சியா. யாக்கோவே பெரிய கஞ்சி, நம்ம நல்லா தெரியும். கஞ்சி தெரியலைங்களா? கஞ்சமா? சாரி, அப்படியே ஸ்டிஞ்சி கஞ்சம் இல்லைங்களா? ஆ, அப்படியேண்ணா, இவரே பெரிய கஞ்சம் இல்லைங்களா? நாங்கள் அவருக்கு கம்மி கொடுத்தா அவருக்கு பெரிய கஞ்சம்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா? இது என்னங்க, நம்ம வாழ்க்கை கொடுத்து பற்றி பேசுகிறார் இல்லைங்களா? நாங்கள் எல்லாம் உடம்புக்கு செஞ்சுருக்குறோம், வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம், அப்படிப்பட்டு வாழ்க்கை நடத்தும். அவர் என்ன கேட்டாரோ, துணி அப்புறமா சாப்பாடு. நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கார் இயேசு கிறிஸ்து, இதுதான் இல்லைங்களா? பூலோகத்தில் எந்த சொத்து என்ன பண்ணலங்க, ப்ராமிஸே பண்ணல. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், ஆகாயத்தில் போகிற வரைக்கும் என்ன இருக்கும், கூடி இருக்கும், நரிகளுக்கே கூடி இருக்கும், ஆனால் மனுஷருக்கு மரங்கோ பார்த்தீங்களா? அதுதான் நமக்கு கொடுத்துருக்கிறோம். நமக்கு வந்துட்டு தேவன எனக்கு இந்த வந்துடும் அந்த வந்துடும் ஒன்றும் இல்லை இல்லைங்களா? அப்புறம் இஸ்ராக்கு பலி கொடுக்கறதுக்கு போனார் இல்லைங்களா? அந்த பையன் கேட்டார், அப்பா பலி எங்கே பாடிட்டு இல்லைங்களா? அப்புறம் என்ன பதில் கொடுத்தாரா? ஏன் மகன்கிட்ட உண்மை சொல்லிருக்கலாமே, மகனே தேவன் உன்னதான் கேட்டிருக்கேன்டா, நான் உன்னதான் என்ன பண்ணுறேன் இப்போ, அப்படின்னு சொன்னாரா? இதா தகப்பனுடைய மைண்ட், தேவோட மைண்ட் குடிச்சிட்டாரோ இல்லைங்களா? என்னங்கோ தகப்பனாக இருக்கிற இவரும் அப்படியே தகப்பன் இன்னும் அன்பாக இருக்காருன்ட்டு அவர் மைண்ட் புரிஞ்சுட்டு என்ன சொன்னா தெரியுங்களா, தேவன் ஜெயரான் சொன்னாரோ இல்லைங்களா? அதில் நாங்கள் கூட ஒரு கிரியேட்டர் செய்யும் போதோ அதுதான் இதுதான் என்ன பண்ணக்கூடாதோ, யோசனை செய்யாதீங்க இல்லைங்களா? என்ன செய்யணும், நமக்கு யார் கண்டிப்பாக உதவி செய்வார், யார் செய்யறது இல்லையோ கண்டிப்பாக தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரோ, ஜெஹோவா ஜெயரான் ஈஷன் ப்ரொவைட். அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து போனால் அந்த இடத்துல ஆடு மாடு ஏற்கனவே யார் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரா பார்த்தீங்களா? தேவனுக்கு என்ன மாதிரி ஆடுத்து சுத்தமானதோ இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் இயர் இப்படி தான் ரூல்ஸ் இருக்குறீங்களா? அந்த மாதிரி ஒரு ஆடு ஏற்கனவே எங்கே வச்சிருக்காரா இல்லைங்களா? விஸ்வாசத்தோடு போகணும், அதுதான் யார் செஞ்சாரோ. ஆனால் லாபான் விடுவானா? சாத்தானம் விடவே மாட்டான். லாபான் எப்படி பேசினாரோ வசனப்படிங்க, ஆதியாகமம் 31:7 ஆதியாகமம் 31:7 என்னங்க, எவ்வளோ ஏமாத்திருக்காரா? 10 முறை அப்படியான இன்க்ரிமெண்ட் கொடுங்க, அதுதான் மீனிங்கும். 10 தடவை எனக்கு என்ன பண்ணிருக்காரோ, ஆ ஏமாத்திருக்கிறவங்க என்ன மீனிங் தெரியுங்களா? ஆ, இவர் இன்க்ரிமெண்ட் எல்லாம் கொடுக்கலப்பா, எனக்கு கொடுக்க வேண்டியது என்ன பண்ணிருக்கிறோம், 10 வாட்டி ஆ 10 வாட்டி கூடியிருக்காரு நீட்டு இல்லை, அதான் மீனிங்கும். அப்புறமா ஆ மேற்கொண்டார் 31 ஒன்றும்
தரவேண்டதில்லப்பா, தயவு செஞ்சு ஒண்ணும் செய்யாதீங்கன்னு சொன்னார். ஏன் மறுபடியும் என்ன பண்ணிப்பா? அப்போ யாக்கோபு உக்காந்து லாபர் கூட பேசிட்டு நல்லா டிஸ்கஷன் பண்ணி, மாமா ஏதோ இது கன்வின்ஸ் பண்ணிட்டு நான் தயவு செஞ்சு வீட்டுக்கு போறேன்னு சொன்னாரா? அப்ப யார்கிட்ட உக்காந்து பேசல? ஏன் ஒரு வாட்டி இப்படியே பேசி 7 வருஷம் என்ன பண்ணிருக்கிறோம்? வேலை செஞ்சிருக்க. இப்படியே ஒரு வாட்டி பேசி ஆடுகளுக்காக 6 வருஷம் என்ன பண்ணிருக்கிறோம்? இப்படி திரும்பி பேசிட்டேன்னா திரும்பி இங்கதான் உக்காந்துருந்தோம். அப்படி என்றால் இந்த உலகத்தின் அதிபதி கூட என்ன பண்ணி பண்ணாங்க? பேசக்கூடாது. அவங்க கிட்ட என்ன பண்ணிப்போம்? மேற்கொள்ளும், ஃபைட் பண்ணும். சாத்தான் என்ன பண்ணிப்போம்? ஃபைட் பண்ணும் இல்லைங்களா? சரி, இப்போ சாத்தானை ஃபைட் பண்ணுறது எப்படி? இப்படி எல்லாம் சாத்தான் கூட ஃபைட் பண்ண முடியுமா? சரி, எப்படி ஃபைட் பண்ணுவோம்? நம்முடைய ஆண்டவர் எப்படி ஃபைட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணிப்போம்? ஃபைட் பண்ணும். படிக்கும் யாக்கோப் 4வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோப் 4வது அதிகாரம் 7வது வசனம். எதிர்த்து நின்னாரா? எப்படி தெரியுங்களா? நம்ம பைபிள்ல கட்டிருக்க பாருங்க. இப்போ சாத்தான் இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து என்ன பண்ணாரு? இப்போ பேசினார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து எப்படி பதில் கொடுத்துருக்காரு அந்த வசனம் படிங்க பார்க்கலாம், சூப்பரா இருக்கும். மேத்யூ 4:9-10. மத்தேயு 4வது அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம். சொல்லிருக்கா எப்படி பேசிருப்பாரா? அதிகாரத்தோடு எப்படி பேசிருக்கா? திரும்பி அவர் இடத்துல யாரும் வரக்கூடாதோ? பைபிள் வீட்டுல போயிட்டு படிக்கும், திரும்பி சாத்தன் இடத்துல வரலையா? கொஞ்ச நாள் இருக்கும், எங்க இருக்கும்? திரும்பி சிலுவையில சாகிற டைம் இருக்கும், திரும்பி யார்கிட்ட வரல? நல்லா தெரிஞ்சிச்சு இயேசு கிறிஸ்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பாருங்க கிட்ட என்ன பண்ணா நம்மளுடைய என்ன ஆகுதுல ஒன்னும் ஒர்க் ஆகுதுல என்று ரொம்ப என்னங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை சாத்தா நம்ம சோதனை கொடுக்கும்போது எப்படி தெரியணும்? அப்படியே துஷாயி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன பண்ணக்கூடாது? அவனை வழியில போகக்கூடாது. ஸ்ட்ராங்காக என்ன பண்ண தெரியல, ரிப்பீட் பண்ணோம் இல்லைங்களா? எப்படி ரிப்பீட் பண்ணாக்கா அவர்கிட்ட பேச மாதிரி இருக்கக்கூடாது இல்லைங்களா? அவரு தான் நம்ம இடத்துல வந்து பேச மாதிரி இருக்கணும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணக்கூடாதா? யாக்கோ என்ன சொன்னாரா? உங்ககிட்ட என்னப்பா பேசுறது? உங்க இடத்துல பேசணும் என்ன உக்காந்தே இருக்கணும் இல்லைங்களா? அப்படிதான் நம்முடைய சாத்தன இடத்துல என்ன கூடாது, என்ன ஒரு பிஸ்னஸை வச்சக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த விஷயத்துல? தேவனுடைய விஷயத்துல காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. பாருங்க, இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு இப்படி வார்த்தை யூஸ் பண்ணார். இதே இயேசு கிறிஸ்து மிகாயில இருக்கும் போது சாத்தான் இடத்துல எப்படி பேசினாரா? யூதா 9வது வசனம் படிங்க. யூதா 9வது வசனம் படிங்க. இப்போ மிகாயில இருக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ, சாத்தான் இருக்கிட்டு அப்பாலே போ சாத்தான் சொன்னாரா? சொல்லு. ஏன் பூலோகத்துல இருக்கும் போது மாம்சத்துல இருக்கும் போதே அப்படி சொன்னாரா? இந்த மாம்சத்துல நிறைய பலவீனங்கள் இருக்கும். இது இப்படியே சும்மா சாப்பிட்ட போனா சாத்தான் என்ன பண்ணிப்பா? எப்படி இருக்கிறா? கர்ஜிக்க சிங்கத்தை போல யாருன்னா சாப்பிடலாம் கிடையாது. ஒழுங்கா குரூப் அவ்வளவுதான் இல்லைங்களா? ஒரு வாட்டி சாப்பிட்ட திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. டார்கெட் நம்ம தான். இப்போ சாத்தா எப்படி எப்படிதான் மேற்கொள்ளணும்? அப்பால இப்போ சாத்தா சாத்தாடைய விஷயத்த என்ன பண்ணுறதோ, சாத்தா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நமக்கு இப்படி தான் சைட் சீன் கட்டுறேன்.
பாப்பா நான் உங்களுக்கு என்ன பண்ண ஊரெல்லாம் சுத்தி காட்டுற இதெல்லாம் யார் இதெல்லாம் உங்களுதான் இதெல்லாம் உங்க யாரு கொடுக்குற எல்லாம் மனசுக்கு எப்படி இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா இன்னைக்கு எல்லாம் உலகத்தை என்ன பண்ண சொல்லுங்க லீவ் வந்தா ஊரில் என்ன பண்ற அப்படியே சுற்றி பார்க்குறாரு இதான் சாத்தான் காட்டுற பிறகு நம்முடைய இது என்ன இருக்குது இப்போ தேவனுடைய மைண்ட் இருக்கு இல்லைங்களா அதனாலே இப்படி அப்போஸ்தலர் பவுல் கூட என்னங்க ஒரு பின்னாடி ஒரு ஸ்திரீ வந்திருந்தார் அந்த ஸ்திரீ வந்து இப்படி தான் சொல்றாரு அப்பாலே போ சாத்தாட்டி அப்போஸ்தலர் பவுல் பேசும்போது எப்படி தான் பேசியிருப்பார் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பேசியிருப்பார் எவ்வளோ பிசாசுகள் தொடர்ந்தார் இயேசு கிறிஸ்து எப்படிதான் தொடர்ந்தாரோ ரொம்ப பயங்கர ஃபோர்ஸோட தான் என்ன பண்ணிப்போ தொட்டன அப்படிதான் நம்முடைய ரியாக்ஷன் சாத்தான் இடத்துல இருக்கும் இல்லைங்களா சரி நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கார் வசனம் படிக்கோ ஏசாயா 42 இருக்கிறோம் 18 வசனத்துல 20 வசனம் படிக்கோங்க ஏசாயா 42 இருக்கிறோம் 18 வசனத்துல கரெக்டாக இல்லையா குடலை இல்லையா ஜன்மதர் குடலை செவிடர்களா எது கேட்டால் பதில் கிடையாது செவிடர்களை குடல் கரெக்டா படிங்க ஏன் சொல்றாரு நோக்கி பாருங்கள் இப்ப சொல்லுங்க என் தாசனே அல்லாமல் குடல் யார் இப்ப நாங்க எல்லாம் எப்படிதான் இருந்தோம் எப்படி இருந்தாலும் இயேசுக்கு எப்படி இருக்க பாருங்க என்ன தாசன் அல்லாமல் யார் குடல் இப்படிப்பட்ட குடலே கிடையாது இல்லைங்களா எவ்வளவு அருமையான கூட தெரியுங்களா எந்த விஷயத்தை கூட உலகத்தின் விஷயத்துல எப்படி தலையோ போடல இல்லைங்களா அதுல தலையை சாதிக்கிறதுக்கு என்ன இல்ல இடம் இல்ல ஏன்றா இயேசுகிறிஸ்து மைண்ட் எங்க ஃபிட் ஆகுதுல்ல இல்லைங்களா அதுல அந்த மைண்ட்ல என்ன இல்ல உலகமா உலகத்தின் கரைகளை இல்ல இப்படிப்பட்ட குழந்தைகளை யாரைக்குதான் இல்லைங்களா என்னங்க எவ்வளவு ஒரு மோசமான கரைகள் அங்கே இருக்கும் எல்லா விஷயத்தை பார்த்து நம்ம மனசுக்குள்ள என்ன பண்ண கிடைப்பா உலகத்துல ஆயிரம் பொய் ஆயிரம் பத்தி ஆயிரம் ஜனங்களை பத்தி பேசாரு இல்லைங்களா சோழர்கள் சோழர்களை பத்தி பேசினே இருப்பாரோ இந்த விஷயத்த என்ன கூடாதோ கேட்டோ கேட்காமல் இருந்தோம் அதான் செவிடர்கள் அப்புறமா மறந்துடு அப்புறமா தேவன் திரும்பி வரி கையில் அனுப்புனாரா இறக்கத்தின் தகப்பன் இல்லைங்களா எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் தகப்பன் யாரோ அவருடைய மக்களை விட்டுட்டு அப்படியே பைபிள சொல்ற சிங்க குட்டிகள் ஆனா தேவனுடைய மக்கள் பைபிள் என்ன சொல்ற ஐ ஹவ் நெவர் சீன் எ ரைட்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் பவுல் ஆஃப் ரைஸ் என்ன சொல்றாரு நீதிமான் என்னங்க ஒரு சாப்பாடுக்காக சோறுக்காக பிச்சை எடுத்ததை இன்னைக்கு பார்த்தே சொல்றாரு இல்லைங்களா அது தேவனுடைய வார்த்தைகள் உண்மைதான் தேவன மக்கள் எப்பவுமே தேவன் நம்மளோட கையே விட மாட்டான் ஆனா விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் தேவன் சோதித்து நம்ம வரைக்கும் இப்ப பாக்குறாரு இல்லைங்களா அதனால இந்த ஒரு இது இந்த லாபாவுடைய எல்லா குத்தந்திரங்கள இல்லைங்களா எப்படிதான் மேற்கொள்றாருனாக்கா ஒரு குச்சி எடுத்துட்டு என்ன பண்ண தண்ணிக்குள்ள கொண்டாரு இல்லைங்களா அந்த ஆடுகள் அந்த குச்சியை பார்த்து பொருந்ததுனாலே இவருக்கு ரொம்ப சத்தம் அதிகமாக ஆயிடுச்சு அப்படியே இந்த குச்சியில் என்னன்னா இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் இல்லைங்களா
சிவே மண்டலத்தை என்ன பண்ணி போனாங்க பார்த்ததான் நாங்க எல்லாம் என்ன பண்ண முடியும் உலகத்தின் காரியம் மறக்க முடியும் அப்படிங்கும் செகண்ட் கொரிந்தியன்ஸ் 3:18 ரெண்டு கொரிந்தியர் 3:18 ரஜினிகாந்த் படத்தை வந்தா வெளியில வரும்போது மைண்ட் என்ன ரஜினிகாந்த் மூணு அவர் பிக்சர் பார்த்தா நான் மைண்டே ரஜினிகாந்த் மாதிரி ஆயிடுறாக்கா வாசனத்தை படிக்கணும் இல்லைங்களா இந்த குச்சி பார்த்தனே படிச்சுனே இருக்கும் அப்ப என்ன மைண்டு அதுதான் ஆகும் இல்லைங்களா அதை விட்டு உலகத்துல கரைகளை தான் பண்ணிட்டு மைண்ட் என்ன சொல்லுங்க அதுதான் பண்ணும் அப்படி செஞ்சாதான் நம்முடைய பேர் என்ன பண்ணுவார் இப்ப தேவனா மாத்த போகிறார் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா அவர் கூட எவ்வளவு ராஜாக்கள் இருப்பாரா அதுல இருக்கிற விருப்பம் இருக்குதா அதுதான் என்ன பண்ணிப்போம் மேற்கொள்ளும் அதனால தேவன் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதி பிறகு வரப்போகிற நாட்கள்ல என்ன பண்ணலாம் தேவனுடைய சித்தத்தின்படி என்னங்க நமக்கு இருக்கிற எல்லாம் பலவீனங்கள் என்னங்க ஓர்வம் பண்ணி யாக்கோபு போல என்ன பண்ணலாம் ஃபைட் பண்ணதுக்கு முயற்சி செய்யலாம் தேவன் நிச்சயமாக என்ன தருவார் நமக்கு கிருபை தருவார் என்ன சொல்லிட்டாரோ ஒரு பாவா செஞ்சிருக்கிற தகப்பன் தன் குழந்தைகள் சாப்பாடு கேட்டா தேவன் என்ன அந்த தகப்பில் என்ன கொடுக்க மாட்டாரா இல்லைங்களா கல்லை கொடுப்பாரா பாம்பை கொடுப்பாரா தேவத்துல பரிசுத்தாவை கேட்டா தேவன் இல்லைன்னு சொல்றது வாய்ப்பே இல்லை இல்லைங்களா அதுல தேவனையோ என்னங்கோ பரலோகத்துல அவருடைய வாசல் இந்த ஒரே கையில திரும்பி வந்திருக்கிற பைபிள் ரெக்கார்டே இல்லை எதோ இருக்குதுங்களா எந்த பாவை போனா கூட தேவத்துல மன்னிப்பு உண்டு கட்டுக்கிட்ட இருக்குது ஐயா பைபிள் ஒன்னு ரெக்கார்டு இல்லை இல்லைங்களா தேவத்துல போனவர் ஒரே கையில என்னட்டு எந்த ரெக்கார்டும் இல்லை புறஜாதி ஜனங்களுக்கே ஒரே ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்த புரோகிதர்களுக்கு ஆசீர்வதப்பட்டிருக்காங்கக்கா சத்தியத்தில் இருக்க மக்களுக்கு தருவார் இல்லைங்களா அதனால தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வாத